ஹலோ வணக்கம், இது ஜி த்ரீ கேசட் பாட்காஸ்ட். ஸோ இந்த வாரம் ஜி த்ரீ கேசட்டில் வீக்லி டிஸ்கஷன் எபிசோட் தான். நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது சிவ் பிளேஸ். சிவ் பிளேஸ். ஸோ இந்த எபிசோட் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான எபிசோடு. ஏன்னா இன்றைக்கி சிவ் பிளேஸோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் புது பிசி பில்டு நேற்று பண்ணியிருக்காரு, பர்த்டே பிசி பில்ட். ஸோ அதுக்கும் ஒரு முக்கியமான தருணம் சிவ் பிளேஸ்க்கு இந்த அவரோட இன்டர்நெட் ஜர்னியாக உணர்ந்தார் பிளஸ் அதான். ஸோ இதுக்கப்புறம் ஒரே நேற்று லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணியிருக்காரு பில்டு. அதிலே லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லாரும் வந்து இனிமே சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது, இனிமே 4K கேமிங் தான் அப்படின்ட்டு ஒரே ஹைப் தான். நம்ம கிட்ட இன்னும் 960 தான் கிராஃபிக் கார்டு, GTX 960 தான் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், கக்கத்தில் வராதீர்கள் தோழது. இருந்தாலும் வைத்து இந்த ஒரு டைம்ல பிசி பில் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். இந்த டைம்ல சிலிகான் ஷார்டேஜ் வந்து பிரைஸ் எல்லாம் ஏறி. ஆமாமா, எனக்கு தெரிஞ்சு PSU-வே எனக்கு ஆக்சுவலா கிடைக்கல. அது ஏன் எனக்கு தெரியல, சரியான PSU கிடைக்கல. ஓகே, இது ஆன்டெக்கோட 1000 வாட் PSU. 1000 வாட் தேவையில்லை சொன்னா, எல்லா பொருளையும் நான் வாங்கினது என்னன்னா எல்லாமே ஒரு படிக்கையில வாங்கிருக்கலாம். என்னோட தேவைக்கு, ஐ மீன் என் தேவைக்கு ஒரு படிக்கையில வாங்கிருக்கலாம். இல்ல எப்படியும் நம்ம ஒரு கட்டத்துல நம்ம அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப கிராஃபிக் கார்டு தவிர மீதி எல்லாம் நம்ம ஒழுங்கா வெல் லேட்டஸ்டா வாங்கிட்டா நம்ம கிராஃபிக் கார்டு மட்டும் தான் அப்புறம் அப்டேட் பண்ண போறோம். கரெக்ட், கரெக்ட். அப்படிதான். என்னன்னா இப்போ நான் வாங்கினது என்னன்னா, நான் வந்து i9 10 850K ப்ராசஸர் வாங்கினேன். ஓகே, ஆனா என்னோட யூசேஜ்க்கு ஒரு i7ல ஏதாவது வாங்கிருக்கலாம். அவெஞ்சர்ஸ் எடிஷன் இல்லனா அவெஞ்சர்ஸ் எடிஷன் வாங்கினேன். ஆனா அவெஞ்சர்ஸ் எடிஷன்னால வாங்கல, ஒரு 200 ரூபாய் கம்மியா இருந்துச்சு அதனால அதை வாங்கினேன். ஓகே, அவெஞ்சர்ஸ் எடிஷன்ல ஒண்ணும் கிடையாது, அது வெறும் பேர் மட்டும்தான் ஏ எடிஷன். அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதோட இமேஜ் வந்து ஏதோ கஸ்டம் இமேஜ் மாதிரி, யாரோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு அத விரும்புறவங்க சிவ் பிளேஸோட சேனல்ல பிசி பில்டோட வீடியோ இருக்கு, 3 hours வீடியோ. அது கண்டு பயந்துட வேண்டாம், டைம் ஸ்டாம்ப் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட எந்த பார்ட் வேணுமோ பார்த்துக்கலாம். பிசி பில்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் i9 10 850K ப்ராசஸரு, ஒரு 35,000 கிட்ட ஆச்சு. அப்புறம் வந்து போர்டு வந்து MSI Z490 போர்டு, அது ஒரு 17-18 ஆன்லைன்ல வாங்க முடியும். ஆனா கரெக்டா எனக்கு என்னாச்சு, பிளிப்கார்ட்டோட அந்த பிக் பில்லியன் டேல வந்து 1500 டிஸ்கவுண்ட் இருந்துச்சு ICICI கார்டுல, அதை போட்டு ஆல்மோஸ்ட் 16444 அதை வாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா என்ன வாங்கினோம், இது கூலர் வந்து ஏர் கூலர் தான் வாங்கினோம். ஏர் கூலர் வந்து நாக்டுவான்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதோட நல்ல ஏர் கூலர். இது வந்து 8000 கிட்ட ஆச்சு, 8000 சம்திங் ஆச்சு. மதர் போர்டு வந்து ஏதாவது ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கா, ஸ்பெசிபிக்கா வைஃபை எனேபிள் அந்த மாதிரி?
இல்ல இது வைஃபை போர்டு இல்ல, நார்மல் போர்டு தான். ஆனா இதுல ஓகே ஒரு 2.5 ஜிகாஹெர்ட்ஸோட ஈதர்நெட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே ஓகே ஒரு அதான் M.2 ஸ்லாட்டே மூணு மூணு எம்பாஸ் ஸ்லாட் இருக்குன்னு ஓ நினைக்கிறேன். ARGB சப்போர்ட்டட் மதர் போர்டு, ஓகே ஸோ ஓகே ARGB கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு அதுல. நீங்க உங்களுக்கு RGB வேணும்னா அது அழகா யூஸ் பண்ணலாம். நாலு அதான் டியூவல் சேனல்லு, ஸோ நாலு சாக்கெட் இருக்கு, ரெண்டு போட்டிருக்கேன். அதான் ரேம் சொல்ல போனா ரேம் நான் ரெண்டு 8 GB ரேம் ஜி ஸ்கேல்லு, 3600 MHz ரேம். ஓகே அதோட லேட்டன்சி வந்து 16 லேட்டன்சி, அதனால எனக்கு ஒரு 12,800 கிட்ட ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஓகே ஓகே அந்த லேட்டன்சி கம்மியா வாங்கியிருந்தா ஒரு என்ன ஒரு 10க்குள்ள அதை பார்த்துருக்கலாம். ஆனா சரி, இந்த லேட்டன்சி அது கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும் அப்படிங்கறதுனாலதான், அதிகமா இருந்தா ரேட் கம்மியா இருக்கும், கம்மியா இருந்தா ரேட் அதிகமா இருக்கும். 16னால ஒரு 12,800 ரூபாய் கிட்ட ஆச்சு, அது நல்லா இருக்கு. அது RGB, ஸோ நல்ல கலர் ஒரு மிட் டவர் கேஸ். ஆனா என்ன மேட்டர்னா, இந்த கேஸ் எனக்கு நான் வாங்கின ஏர் கூலர்ல வந்து ஒரு ஃபேன் போட்டா அந்த ஃபேன் கொஞ்சம் லைட்டா லிஃப்ட் கொஞ்சம் மேல வரும், சோ அதோட விட்த் வந்து கரெக்டா ஃபிட் ஆகாது. நான் ஒரு ஃபேன் ரெண்டு ஃபேன் உண்டு, அது இந்த ஏர் கூலர்ல நான் ஒரு ஃபேன் தான் கனெக்ட் பண்ணிருக்கேன், ஏன்னா இந்த கேஸ்ல அது ஃபிட் ஆகாது. போடணும்னு இல்ல, அது நல்லாத மத்தபடி ஏர் ஃபுல்லா நல்லா தான் இருக்கு. சோ கண்டிப்பா அந்த இது போடணும்னு இல்ல. அந்த எக்ஸ்ட்ரா ஃபேன் ஆட் பண்ணுனா நீங்க வந்து மேபி கொஞ்சம் பெரிய கேஸ் வாங்கணும், இதோட வித் கொஞ்சம் பெருசா வாங்கணும். இந்த கேஸ் ரொம்ப பார்க்க ரொம்ப காம்பாக்டாவும் இருந்துச்சு, பயங்கர ஆமா இடம் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு, அத மாதிரி நல்லா பார்க்கவும் நல்லா நீட்டா நீட்டா ஆமா நீட்டா கே இது கேபிள் மேனேஜ்மென்ட் அந்த அளவுக்கு பெருசா பண்ண தேவை நல்லாவே அதுல எதுமே இல்ல. பின்னாடி அதுல அவனே அழகா பின்னாடி அழகா பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இந்த கேஸ்ல ஃப்ரண்ட்ல ஒரு மெஷ் இருக்கும், சோ அடிக்கடி க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஃபுல்லா மெஷ், ஃபுல் மெஷ். இதுல ரெண்டு பெரிய பிக்கல் 140 mm பெரிய ஃபேன் வச்சிருக்காங்க, இன்டேக் ஃபேனு செமையா இருக்கு. மத்தபடி ஒரு 1 TB SSD வாங்கினேன், 3rd gen SSD தான். 4th gen பார்த்தேன் ஆனா அது 14,000 மேல ஆச்சு. இது சேப்ரன்த்ல 1 TB NVMe M.2 SSD இருந்துச்சு. சரி ஓகே, இது 11,200 கிட்ட ஆச்சு, ஸோ அதை வாங்கி மாட்டிட்டேன், அவ்வளவுதான். அதுமா கிராஃபிக் கார்டு மட்டும் இன்னும் வாங்கல. என்னது என்னோட பழைய 960 GTX யூஸ் பண்றேன் இப்போதைக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன அமௌண்ட் ஒரு உசார் பண்ணி ரெடி பண்ணி ஒரு நினைக்கிறேன் ஆனா பை தி வே போட்டு வைக்கிறேன், யாராவது சரி வாங்க முடிஞ்சா 1080 3080 அங்க வாங்கினா ஒரு 55,000 முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அப்படிதானே, 55,000 தான் அது பிரைஸ் ஆகும் US-ஓட. இங்க வாங்கினா அவ்வளவுதான், 1.5 லட்சம் ரூபா ஆயிடும். 3080 வாங்கினா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இப்போ பிடிச்சு நிக்கிறது வந்து இதுதான், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் குறைச்சு காட்டுது. அதை போட்டா கொஞ்சம் எல்லாம் பெஸ்ட் ஆயிடும். பெஸ்ட் பெஸ்ட் பீஸ் மிஸ்ஸிங் பசில், மிஸ்ஸிங் பீஸ் இந்த பசில் மாதிரி இப்போ கிராஃபிக் கார்டு தான். மானிட்டர் ஏதாவது அப்கிரேட் பண்ற ஐடியா இருக்கா? பண்ணணும், எனக்கு ஒரு 4K மாதிரி போனா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா 4K பிரைஸ்லாம் அதிகமா இருக்கு, ஆனா நல்ல FPS. அத நானே இதுக்கு மேல மானிட்டர் அப்கிரேட் பண்ணா போனா 4K தான் போணும் போல. ஆமா, ஆனா வந்து ஒரு FPS நல்லா இருக்கிற மாதிரியான 4K மானிட்டர் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் தேடின வரைக்கும் 60 FPS தான் 4K மானிட்டர்ஸ் இருந்துச்சு. மேபி 2K மானிட்டர்ஸ் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏசர்லயே ஒரு மானிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், 144 Hz 2K ரெசல்யூஷன்ல ஒரு மானிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பிரைஸ் கம்மியா தான் அப்பப்போ வருது. இப்போதைக்கு என்னோட பழைய கன்ஃபார்மா வாங்க போறோம்னா நம்ம போலாம். இப்போ நான் வச்சிருக்கிறது 1650 சூப்பர் தான். ஸோ எனக்கு அப்கிரேட் பண்ணா 2K போதும். இருந்தாலும் நம்ம எப்படியும் ஒரு 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 டைம்ல நம்ம 3080 போக போறோம், 3000 சீரிஸ் போக போறோம்னா நம்ம வேணா 4K வாங்கலாம், 4K மானிட்டர் வாங்கலாம். ஆமா, ஒரு பர்ச்சேஸ் அவ்வளவுதான், அதோட அப்புறமா ஒரு 10 வருஷம். ஆமா, அப்பெல்லாம் கேமிங் என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 இயர்ஸ் பிஹைண்ட் பார்த்தாலே எவ்வளவோ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமாம், கேமிங் ஃபியூச்சரில் பார்க்கும் போது ஸ்டீம் டெக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸ்டீம் டெக் வந்து அதோட அந்த மாடல் லைக் ஃபுல்லாக இன்னும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக மார்க்கெட்டுக்கு வரல, பட் அதோட ப்ரோட்டோடைப் மாதிரி நம்ம லைனஸ் போட்டிருந்தார் ஒரு வீடியோ, அதை யூஸ் பண்ணி பார்த்து லைக் ஆயானியோன்னு ஒரு அதுவும் ஒரு ஹேண்ட் எல்பிசி தான், அதுவும் வந்து இந்த வருஷம் தான் வந்துச்சு.
அதையும் இதையும் கம்பேர் பண்ணி போட்டிருந்தாரு. அது வந்ததே எனக்கு தெரியாது, ஸ்டீம் டெக் வந்து தான் தெரியும், பட் அது வந்ததே தெரியாது. அதுவுமே நல்லா தான் இருக்குது போல். லைக் கிட்டத்தட்ட ஹேண்டல் பிசி தான், லினக்ஸோட வருது, நம்ம அதில் எல்லா கேமும் விளாட்லாம். ஸ்டீம் டெக் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்ற மாதிரி நான் அந்த ரிவ்யூவில் பார்த்தேன். ஏன்னா வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஎன்ஏ 2 டெக்னாலஜி வித் ஆன் ஏபியு அந்த மாதிரி ஒரு கேமிங் கன்சோல். கண்ட்ரோல்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக, லைக் என்ன சொல்கிறது, நிறையா கண்ட்ரோல்ஸ் வந்து அந்த டிபேட் இருக்குது, அப்புறம் ABXY இருக்குது, அப்புறம் டச் பேட் இருக்குது, ஜாய்ஸ்டிக் இருக்குது, அப்புறம் வந்து கைரோஸ்கோப் டச் இன்டர்ஃபேஸும் இருக்குது, டச் இன்டர்ஃபேஸும் இருக்குது, கைரோஸ்கோப்பும் இருக்குது. ஸோ எல்லா விதமான கண்ட்ரோல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு FPS விளாட்றோன்னா நம்ம கைரோஸ்கோப் மூலயமா அந்த அந்த கன்சோலை நம்ம அசைச்சு கூட நம்ம வந்து அந்த அந்த லுக்கு இது பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ் இது ஷூட்டிங்க்கெலாம் மட்டும் நம்ம பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஜாய்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பயங்கர ஆப்ஷன், பயங்கரமாக இருக்குது எல்லா ஆப்ஷனுமே. அது ரெசல்யூஷன் வந்து 1280x800 தான். 7-inch LCD மானிட்டர் தான் கொஞ்சம் குறை. இப்போ வந்து சுவிட்ச் வந்து OLED-க்கு போயிடுச்சு, இது எல்சிடியில் இருக்கிறதுனால அது மட்டும் தான் கொஞ்சம் குறை. சின்னது பெருசாக இருந்தால் அது ஒரு பெரிய கன்சோல். ஆமாம், என்னன்னா அவங்க இதை பற்றி ஆக்சுவலாக அவங்க சொல்லும் போதே இந்த என்ன சொல்றது, இது வந்து சுவிச்சுக்கு காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசும்போது வேல்வோட எண்ட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் அந்த ஆடியன்ஸை நாங்கள் டார்கெட் பண்ணல ஆக்சுவலாக. ஓகே ஓகே, இந்த நாங்கள் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸே வேற தான் அப்படிங்கிற மாதிரி போகல. நாங்கள் வேற செட் ஆஃப் ஆடியன்ஸை தான் டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஆனா மேபி இல்லாத கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு பிசி கேம்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப இது கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அது ஹேண்ட் ஹெல்டுனா ரொம்ப கம்பேட்டபிளா இருக்கு சுவிட்ச். லைக் டக்குன்னு ஒரு பாக்கெட்ல போட்டு போலாம், இது பாக்கெட்ல போடுற அளவுக்குலாம் இல்ல, கொஞ்சம் பெருசாவே இருக்கு. லைக் சுவிட்ச் மேல இதை வச்சா சுவிட்ச் மறைஞ்சிடுது அந்த அளவுக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ ஆனா வந்து உள்ள கான்ஃபிகரேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு போல. நம்ம AMD Zen 2 CPU 4-core 8-thread வருது. 2.4லேருந்து 3.5 GHz வரைக்கும் சிபியூவோட கெப்பாசிட்டி இருக்குது. DDR5 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேரியன்ட்ஸ் பார்த்தா 64 GB வேரியன்ட் ஒன்று இருக்குது, பட் அது கண்டிப்பாக பத்தாது. இந்த லைக் மைக்ரோஎஸ்டி தான் கம்பேட்டபிள். மைக்ரோஎஸ்டி எந்த காலத்தில் அது அதில் எவ்வளோ கேம் போட முடியும்? போடலாம், அது ஸ்பீடுலாம் வருதுல. இப்போ கன்சோல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு SSD-க்குலாம் போயிட்டாங்க. இப்போ இதில் மட்டும் நம்ம மைக்ரோஎஸ்டிலாம் போட்டிருந்தா வேலைக்காகாது, கேம் லோட் ஆகாதுலேருந்து அது காப்பி பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஹெக்டிக் ப்ராசஸராக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆனால் போனால் 64 GB வேரியண்ட் வாங்குறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு பதிலாக நம்ம 256 வேரியண்ட் இல்லை 512 GB வேரியண்ட் போனால் பெட்டர். அதேமாதிரி 512 GB வேரியண்ட்டில் வந்து அந்த டிஸ்பிளேக்கு வந்து அந்த கிளாஸ் அப்கிரேட் ஒன்று கொடுக்குறாங்க போல். ஸோ அதில் வந்து கொஞ்சம் விளாட இன்னும் ஸ்க்ரீன் கொஞ்சம் கிளியராக இருக்குது விளாட்றதுக்கு. பேட்டரியும் வந்து 40 Wh பேட்டரி, யூஎஸ்பி சார்ஜிங். யூஎஸ்பி சார்ஜிங் ரொம்ப பேசிக்காக நம்ம நான் இந்த யூஎஸ்பிசி கேபிளில் நம்ம எந்த கேபிள் போட்டாலுமே சார்ஜ் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு நல்லாவே சார்ஜ் ஆகுது. இந்த பட்டன்ஸ் ஃப்ரண்ட்டில் இந்த பட்டன்ஸ்லாம் இல்லாமல் பின்னாடி L1 L2 கொடுத்துருக்காங்க. L1 L2 R1 R2 அப்புறம் L4 L5 கீழே ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி L1 அனலாகும் கொடுத்துருக்காங்க. L1 அனலாக் அது கொஞ்சம் மொபைலான ஒரு கீயாகவும் இருக்குது, ட்ரிகராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத்தில் என்னென்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம்ல. அது ஒரு இது ஸ்விட்சில் வந்து இந்த OLED வெர்ஷனில் கூட இன்னும் ப்ளூடூத் வரல போல் இருக்குது. நம்ம ஒயர்டு ஹெட் செட் தான் யூஸ் பண்ணிக்கணும். ரொம்பவே இம்ப்ரெஸ். வால்வெப்பே நல்ல இதான், ஹார்ட்வேர் தெரிஞ்சு அவங்களோட இது இருந்துச்சுல. எனது இண்டெக்ஸ் வால்வ் இண்டெக்ஸ் VR பண்ண இந்தியாவிலலாம் வரல, ஆனால் வந்து அந்த VR ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ மீன் அந்த VR யூஸ் பண்ண எல்லாருமே அதை எல்லா இருக்கிற VR-லயே பெஸ்ட் குவாலிட்டியான VR டெக்னாலஜி வந்து வால்வ் இண்டெக்ஸ்ல பண்ணிதான். இதை இம்ப்ரூவ் பண்றாங்களா இல்லையோ, கேம்ல டைம் போடுறாங்களா இல்லையோ, வால்வ் டோட்டாவை இம்ப்ரூவ் பண்ணாங்களா, வேக்கை ஃபிக்ஸ் பண்ணாங்களா, கிடையாது. ஆனா ஏதோ ஒரு இதை கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க டெக்னாலஜியை. TF2 என்னாச்சுன்னு தெரியல, TF3 வராது, எதுவுமே 3 வராது, 2 மட்டும் தான், 2.5 வரும், ஆனால் 3 வராது. ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் TF2 ஒரு எக்ஸ்பான்ஷன் பேக் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்படியா, என்னாச்சு? இல்லை கிட்டத்தட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே அதுலேருந்து எடுத்தது தான்.
சொல்கிறேன் ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ்லேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால டிஎஃப் த்ரீ வரலன்னு சொல்ல முடியாது. ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ்லேயே நிறையா குறை இருக்குது, எல்லாம் போட்டு அடிச்சிட்ருக்காங்க, நிறையா சர்வர் ப்ராப்ளம் இருக்குது, ஆடியோ இஷ்யூஸ் இருக்குது. ஒரு ஒரு வாட்டியும் சீசன் ஒரு புது சீசன் அப்டேட் விட்டாங்கன்னா அதில் ஏகப்பட்ட பக்கு, அதை கிளியர் பண்ணுறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகிடும். ஸோ அந்த சீசனை நம்ம ஃபுல் ஃப்ளெஷ்டாக விளையாடுறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகிடும். இப்போ இந்த சீசன் நல்லாயிருக்கு, 10th சீசன் நல்லாயிருக்கு. ஒரு புது கேரக்டர் சீர்னு ஒரு கேரக்டரு, ஒரு ரீகான் கேரக்டர் லைக் ஸ்கேன் பண்ணுற சர்வே பண்ணுற ஒரு கேரக்டர். மற்ற இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு சர்வே பண்ணுற கேரக்டரோட ஃபீச்சர்ஸ் ரெண்டுத்தையுமே கலந்து விட்டு ஒரு கொஞ்சம் ஓபி ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாம் சீர் விளையாடுறவங்க எல்லாருமே ஓபி அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அதாவது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப்பில், இப்போ அதில் தான் சீரோட எபிலிட்டிஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் மேப் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் சேஜ் ஃபஸ்ட்டு மேப்பை வந்து கொஞ்சம் 2-3 இடத்த காணும், அதுக்கு மேலே வேறு எதை வச்சு விட்ருக்காங்க. புதுசாக ஒரு கன்னு வந்திருக்கு, ரேம்பேஜ்னு ஒரு கன்னு. அதில் வந்து தேர்மைட் கிரனேடை வந்து போட்டு லைக் எப்படி சென்டினலில் வந்து நம்ம ஷீல்ட் செல் போட்டு அப்கிரேட் பண்ணுற மாதிரி, இல்லை கனில் வந்து தேர்மைட் கிரனேட் போட்டு அப்கிரேட் பண்ணி நம்ம ஷூட் பண்ணால் டேமேஜ் அதிகமாகுதுன்ற மாதிரி தான். இந்த மாதிரி அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. சீசன் 10 நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு ரொம்பலாம் டிசப்பாயிண்டிங்காக இல்லை. இது பார்த்துட்டு இருந்தேன், எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இது ஆடிட்டு இருந்தேன். என்னது நம்ம ராஜி அண்ட் பிக் இருந்துச்சு, ஓகே, அதை ஆடிட்டு இருந்தேன். இப்போ எடுத்தா இந்த மாசம் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ்ல என்ன கேம் ஆட் ஆகுதுன்னா ஹேடிஸ் வருது. ஹேடிஸ் வந்து ஆக்சுவலா பிசி கேம் அப்படிதானே, அது வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா கன்சோலுக்கும் லான்ச் ஆகுது. கன்சோல்ல எப்போ வருது, இந்த மந்த் 13th August 13th நினைக்கிறேன், August 13th அன்னைக்கு ஹேடிஸ் வந்து கன்சோல்ஸ் வருது. அப்போ வரும்போது எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ்லயும் ஆட் ஆகுது. ஹேடிஸ் வந்து ஒரு ஐசோமெட்ரிக்கா தான் பெஸ்ட் கேம் வாங்குச்சு, லைக் ஆமா ஆமா Game of the Year. Super Gen Game of the Year வந்து ஃபார் ஆக்ஷன் நினைக்கிறேன். அடுத்துனா ஐசோமெட்ரிக் வியூவில் ஒரு ஆக்ஷன் ஹேக் அண்ட் ஸ்லாஷ் ஆக்ஷன் கேம். ஏதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு சிமுலேஷன் காலனி பில்டிங் அந்த மாதிரி போயிட்டா திடீர்னு வேற ஏதாவது டைப் ஆஃப் கேமு ரோக் லைட் கேம்ஸை டச் பண்ணாமல் போகும்போது என்னவோ ஒரு மாதிரியா இருக்கும். திடீர்னு ஒரு மாதிரி தொடும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது ரிலேட்டடாக ஏதாவது ஆடணும்னு தோணும். இப்போ நான் இது ஆடவும் என்னாச்சு, இது ஒரு ஒரு 4-5 hours இந்த கேம் முடிஞ்சு, இந்த கேம் ராஜி முடிஞ்சது. சரி அப்ப ஏதாவது சரி வேற அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வேற அந்த மாதிரி ஏதாவது ஆடணும். இது வர்றது இதையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிதான். அதே நேரத்துல என்ன அதான் இது கூட என்ன சொல்றது, பிளே ஸ்டேஷன்ல ஆக்சுவலா நிறைய இண்டி கேம்ஸ் வருது. அடுத்தடுத்து ஒன்னு வந்து ஆக்சன் ஃப்ரீனு ஒரு கேம் இருக்கும், வேற இன்னொரு முக்கியமான ஒரு இண்டி கேம் என்னன்னா 12 minutes. 12 minutes வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எங்க கொடுத்துருந்தாங்க, ஒரு கேம் அவார்ட்ஸ் ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆனா அந்த கேம் வந்து சம லைக் கேட்கும் போதே நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு பாயிண்ட் அண்ட் கிளிக் பண்ற அட்வென்ச்சர் கேம் தான், நீங்க ஜஸ்ட் கிளிக் ஆக்சன் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஆனா வந்து எப்படி ஏன் 12 minutes? ஒரு என்ன ஆகுது, ஒரு வீட்டுல நீங்க இருக்கீங்க, உங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு போலீஸ்காரர் வராரு, அவர் என்ன சொல்றாரு, உங்க ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா அந்த ஒய்ஃப் அவரோட அப்பாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி வரவும் அங்க வந்து என்னாவது அந்த அவங்க ஒரு கான்ஃபிளிக்ட் மாதிரி வருது. அவங்க வராங்க அரெஸ்ட் பண்ண வர ட்ரை பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. அந்த கான்ஃபிளிக்ட்ல என்ன ஆயிடுது, அந்த ஒய்ஃபை அவர் கொண்டுறாரு, ஐ மீன் அன்பான் சைல்டோட அந்த ஒய்ஃபை அந்த போலீஸ்காரர் வந்து கொண்டுறாரு. இப்ப அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுனா உடனே நான் அந்த கேம் ரீசெட் ஆயிடும், 12 நிமிஷம் பின்னாடி போயிடுது. ஓகே, அந்த 12 minutes வந்து என்ன பண்ணணும், நீங்க திரும்ப ஆடும். ஓ, ஸோ அந்த 12 minutes நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு இப்போ, ஆனா ஒரு ஒரு முறை வரும்போது உங்களுக்கு போனதுல என்ன நடந்துச்சு தெரியும். ஸோ நீங்க என்ன அந்த 12 minutes நீங்க என்னெல்லாம் சேஞ்ச் பண்றீங்க, அதுல இருந்து என்னெல்லாம் நீங்க வந்து அவுட்கம் சேஞ்ச் பண்றது தான் கேம். இது ரொம்ப இன்ட்ரிகிங்கா இருந்துச்சு, லைக் அந்த கதை சொல்லும்போது நல்லா இருந்துச்சு, அதோட ஆர்ட் ஸ்டைல் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை டெவலப் பண்றது இந்த கம்பெனி தான், நீங்க பார்த்துருப்பீங்க அன்னபூர்ணா இன்டராக்டிவ்னு ஒரு கம்பெனி இருக்கும், நிறைய சமையான கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க, சமையான இருக்கும் அவங்களோட அட்மாஸ்பியரிக் கேம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இது வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னா ஆகஸ்ட்ல, அதுவும் இந்த மந்த் தான் லான்ச் ஆகுது, 19th August 19th வரும் இந்த கேமும். இதுவும் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ்ல வரும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த விஷயம் மட்டும் லேட்டா, ஏன்னா எக்ஸ்பாக்ஸ்ல எனக்கு தான் லான்ச் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பாக்ஸ்ல எது லான்ச் ஆனாலுமே அது ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ்ல வந்துடும். அன்னபூர்ணா இன்டராக்டிவ்ல ஸ்ட்ரெயின் ஒரு கேமோட ஒரு கேம் பிளே பார்த்தேன் நான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு கேட் ஸ்ட்ரே கேட்டோட பிஓவியில் நம்ம விளாட்ற மாதிரி, லைக் அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே லைக் கேட் எப்படி ஹாப் பண்ணி ஒரு பில்டிங்லேருந்து ஹியூமன் மூமெண்ட் இல்லாமல் இது கொஞ்சம் ரொம்பவே பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்டோரியும் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே ஹியூமன்ஸ் இல்லாத ஒரு எர்த் மாதிரி தான் இருக்குது, அது ஒரு ரோபோ ஆண்ட்ராய்ட்ஸ் மாதிரி இருக்காங்க.
ஒரு கட்டத்தில் வந்து அந்த கேட்டுக்கு வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஒரு இது மாதிரி மாட்டி விட்றாங்க கழுத்தில். ஸோ அதை வச்சு அது வந்து அந்த ரோபோஸ் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அது மிஷன் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்க ரொம்ப வித்தியாசமான கேம்ஸ்லாம் பண்ணுறாங்க நிறையா. ஆனால் இது நான் பார்த்தேன், இந்த ட்ரெய்லர் நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்ட்ரேயோட ட்ரெய்லர் பார்த்தேன். ஓகே, செமையாக இருந்துச்சு, லைக் செமையா சூப்பராக இருந்துச்சு, நல்லா பயங்கர ஸ்மூத்தாக இருந்துச்சு கேம் பார்க்குறதுக்கு. ஒரு ஆக்சுவலாக ஒரு கேட் அந்த ஸ்ட்ரீட்டில் பண்ணுறதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு கேம். ஸோ இந்த ஆகஸ்ட் 6th வந்து நம்ம வேர்ல்டு WWW-ஓட 30th பர்த்டே போல் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டோட WWW-ஓட வெப்சைட்டோட ஃபஸ்ட்டு பேஜை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க சும்மா ஒரு மெமரிக்காக. அது நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம 30 இயர்ஸ் ஆச்சு நம்மளோட ஃபஸ்ட் வெப்சைட்டு. ஆல்மோஸ்ட் வந்து என்னோட எல்லாமே என்னோட இதில் தான், என்னோட ப்ரௌசர் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரன் ஆகும். இன்டர்நெட் போறாப்ல இருந்துச்சு, மத்த நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ண இப்ப எல்லாமே என்ன அது என்னோட ப்ரௌசர்ல ஓடுறாப்ல இருக்கு. நோட்ஸ் ஏதாவது சேவ் பண்ணனாலும் ப்ரௌசர்ல ஓடுது, போட்டோஸ் எடுத்தாலும் ஏதாவது ஒரு கேலரி சிஸ்டம்ல சேவ் பண்றதை விட என்ன எடுத்து ஏதோ ஒரு டிரைவ்ல ஆன்லைன் டிரைவ்ல கிடக்குது. அந்த மாதிரி ப்ரௌசரே பார்ட் ஆஃப், ரொம்ப பார்ட் ஆஃப், அதிகமாக ஆரம்பிச்சு. அதான் அது இன்டர்நெட் பெனட்ரேஷன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அப்போலாம் வந்து நம்ம எதாக இருந்தாலும் உடனே டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போன்னா எப்போவுமே ஆல் டைம் நம்மளுக்கு ப்ராட்பேண்ட் கிடச்சிருது, எப்போவுமே இன்டர்நெட் இருக்குது, அதனால் எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம், டிரைவில் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இவங்க மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு விண்டோஸ் 11 அப்கிரேட் வீடியோ விட்டுருந்தாங்க போல், போட்டிருந்தாங்கல்ல, அதில் வந்து பயங்கர கிரிட்டிசிசம் அந்த வீடியோவில், பயங்கரமாக கமெண்ட்ஸ்லாம் போட்டு பொறிச்சு தள்ளிட்டாங்க, ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க போல். அந்த டெலி கமெண்ட்ஸே டெலிட் பண்ணுற அளவுக்கு ட்ரிகர் ஆகிட்டாங்க மைக்ரோசாஃப்ட். என்ன போட்டிருந்தாங்க அவங்க? அப்கிரேட் வீடியோ 11 நம்பர் 10-11 அப்கிரேட் என்னென்னலாம் இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பயங்கர ரோஸ்ட் போல் இருக்குது, விண்டோஸ் 11 ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட்ஸில். ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணுற அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து ட்ரிகர் ஆகிட்டாங்க போல இருக்குது ரொம்பவே. அதுவே ஒரு பயங்கர பேக்லாஷாக இருக்குது மைக்ரோசாஃப்ட்டுக்கு. இப்போ நிறைய பார்த்தா எல்லா நிறைய கம்பெனி வந்து கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்கு. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இப்போது இந்த எபிசோடில். நம்ம பிளிசார்டு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்குல்ல. பிளிசார்ட் ஸ்டோரி வந்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, பயங்கரமான டாக்ஸிக் ஒர்க்குங்கிற அது வந்து என்ன சொல்றது, ஏர்லியா ஆரம்பிச்சா ஜெனரலாவே ஒரு கேமிங் கேம் டெவலப்பர் ஸ்டுடியோனாலே பயங்கர ஒரு என்ன சொல்றது, வர்க்கர்ஸ் சப்போர்ட் கிரன்ச் கல்ச்சர் அந்த வர்க்கர்ஸ் சப்போர்ட் ரொம்ப டார்ச்சர் பண்றத பார்த்தோம். பட் பிளிசார்ட் ஒரு ஸ்டோரி ரொம்ப ஒரு மாதிரி கேக்க வேண்டிய பிளிசார்டோட விஷயம் என்ன, ஒரே பெரிய விஷயம்னா பிளிசார்ட் எப்பவுமே வந்து ஒரு நல்ல வர்க்கிங் கம்பெனி, லைக் குட் டு வர்க் வித் அந்த மாதிரியான ஒரு கம்பெனியா தான் லைக் எப்பவுமே இருந்துச்சு, நேம் இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலயுமே இப்படிதான் ஒரு கல்ச்சர் டெவலப் ஆயிருக்கு, அவங்க ஃபாட் பாய் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா பார்ட்டியா எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு வென் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு கல்ச்சர்ல தான் இருந்திருக்காங்க. 2018 ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை பத்தி லைக் ஒருத்தர் குவிட் பண்ணிட்டாரு, ஆபீஸ்ல மேல இருந்த யாரோ ஒருத்தர் குவிட் பண்ணிட்டாரு. அங்க என்ன இருக்குன்னா அவங்களே ஒர்க்கரோட அவங்களோட லைக் கூட கொலீக் யாரோ ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. சோ அதை பத்தி அவங்க சரியா பேசல, ஆனா வந்து ஒரு பெரிய லைக் ஒரு அபிஷியல் ஏதோ பெரிய மீட்டிங்லயே அதை அட்ரஸ் பண்ணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி டோன்ட் ஸ்லீப் வித் யுவர் கோவர்க்கர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இஃப் யூ டூ டோன்ட் ஸ்டாப் அப்படின்னு அவர் கமெண்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கமெண்ட் வந்து அங்க கொடுத்திருக்காரு. இதே மாதிரி என்ன நடந்துச்சு அதெல்லாம் பெருசா சொல்லாம இந்த மாதிரி ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு, அங்க வந்து ஒரு இயல்பாவே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய ஒரு பயங்கர டாக்ஸிக்கான ஒர்க் கல்ச்சர் இருந்திருக்கு. அதை பத்தி நிறைய இதான் பண்ணிருக்காங்க, எடுத்துட்டு போயிருக்காங்க, ஹெச்ஆர்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அது எதுவுமே என்ன பண்ணல, அதை பத்தி அவங்க சரியாவே அதை பார்க்கல, அதை அட்ரஸே பண்ணல சரியா. ஒரு கட்டத்துக்கு மேல அது வெளில வந்துருச்சு. இப்போ என்ன அவங்களோட ஹெச்ஆர்லயும் ஹெட் ஒருத்தர் இது பண்ணிட்டாரு, அவங்களோட சிஓ ஒருத்தரும் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. ஓகே ஓகே, அப்புறமா அதை இதை நாங்கள் இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு லா சூட் வர போயிட்டு இருக்கு. 2018 வந்து ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணி இப்பதான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க விட என்ன ஆயிருது, அதை அப்படியே நல்லா க்ரோ ஆயிட்டே இருந்திருக்காங்க அந்த டைம்ல இருந்து. அதை அப்படியே அவங்க இதை அதை ரொம்ப அது ஒரு ராக் ஸ்டார்
பார்ட்டி லைக் மாதிரி அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி லைக் தப்பான விஷயத்த ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு பிளேஸ் ஆயிடுச்சு. சேஃபாவே இல்லை, விமன் சேஃபா இருக்காது. விமன் வந்து ரொம்ப அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு கேமிங் இண்டஸ்ட்ரியில் நிறையவே வந்துடுச்சு. இப்போ இப்போ அந்த டைமில் வந்து பழைய மாதிரியே அந்த ஃப்ராட் பாய் கல்ச்சர் இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா கேமிங்கும் பயங்கரமாக பாதிக்கும்ல, வெறும் மென் மட்டும் நம்பிட்டு நம்ம கேமிங் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும் நம்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் தேவைன்றப்போ எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸே இருக்கக்கூடாதுதான். ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன டேலண்டாக இருந்தாலுமே ஒரு பயஸ் இல்லாமல், ஆமாம் மேபி நேச்சுரலாக அது இல்லாமல் இருக்கலாம், மேல் சென்ட்ரிக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா வந்து அது நேச்சுரலா இருந்தா அதை நீங்க பிரேக் பண்ணணும். எதை நேச்சுரலா ஆக்க வைக்கணும், ஒரு அன்பயஸ்டா ஜென்ரல் நியூட்ரலா இருக்கிற விஷயத்தான் நேச்சுரலா ஆக்குறதுக்காக நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு என்ன சொல்றது இன்க்ளூசிவான ஒரு ஒர்க் ஸ்பேஸா இருக்கும். எந்த இடமா அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்பேஸ் இல்லைன்னா அவங்க உள்ளே வரத்துக்கான சேஃபான என்வரன்மெண்ட் இருந்தால் தான் அவங்க உள்ளே வர முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் விமனோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாக தான் இருக்கும். மென்னை மட்டுமே நம்பிட்டு நம்ம கேம் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிடும்னு சொல்ல முடியாது. அப்படி அதே நேரத்தில் இந்த பே ஸ்கேலில் இருக்கட்டும், கேப் மேலுக்கு ஒரு மாதிரி கேப் இருக்கிறது, அதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். அதெல்லாமே கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும் சரியான. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், லைக் தெரியாமல் ஐயோ இப்படி அது ஒரு பழக்கத்தில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே தனக்கு தெரியும், அதை வந்து கரெக்டாக அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எப்படி அதை அட்ரஸ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்து கான்ட்ரவர்சியில் மாட்டி அடி வாங்க போகிறது வந்து நம்ம ஆப்பிள். ஆப்பிள் வந்து அது வந்து அவங்க கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். என்னென்னா ஃபோட்டோ ஹேஷிங்னு ஒரு இது கொண்டு வர போகிறாங்க. அது மூலயமா என்ன ஆகுதுன்னா ஐஃபோன் ஐ கிளவுடில் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே அவங்க வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி ஐ மெசேஜில் இருக்க மெசேஜஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா தே ஆர் லுக்கிங் ஃபார் சைல்டு அப்யூஸ் மெட்டீரியல். ஸோ சைல்டு அப்யூஸ் மெட்டீரியல் ஏதாவது இருக்கான்னு அவங்களே ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பேக்டோர் க்ரியேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த பேக்டோர் க்ரியேட் பண்ணிட்டா ஐஃபோன் அந்த ஆப்பிள்கான ஒரு அந்த ஆப்பிள்கான மெயின் இதுவே வந்து அவங்களோட ப்ரைவசி செக்யூரிட்டி பேச்சஸ் தானே. அதில் வந்து இப்படி ஒரு பேக்டோர் க்ரியேட் பண்ண போகிறது வந்து கண்டிப்பாக அது வந்து ஹேக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கேட்வேவாக தான் இருக்கும். ஆமாம் கரெக்ட், அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்பிள் மேலே இப்படி ஒரு இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துருச்சுன்னா ஆப்பிள் மேலே ஒரு பயங்கர ஒரு ஒரு அந்த அவங்களோட மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது ஒரு டபுள்ஏ ஸ்வார்ட் தான். ஒன்று நம்ம சைல்டு அப்யூஸ் மெட்டீரியலை தடுக்கணும், அதை வந்து ஸ்க்ரீன் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம பேக்டோர் இல்லாமல் செக்யூராகவும் வச்சுக்கணுன்றது கஷ்டம் தான். நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் என்னன்னா நம்ம ஷாமி வந்து குளோபல் மார்க்கெட்ல செகண்ட் பிளேஸ் போயிட்டாங்க. ஓகே, வித் 17% மார்க்கெட் ஷேர். லைக் யாரு இவங்க இருக்காங்கல்ல, யாரு சாம்சங் நம்பர் ஒன்ல இருக்காங்க வித் 19% மார்க்கெட் ஷேர். வித் 17% மார்க்கெட் ஷேர்ல ஷாமி இருக்காங்க. ஆனா வந்து ஷாமி வந்து யூஎஸ் மார்க்கெட்டே கிடையாது, ஏன்னா அவங்க யூஎஸ்குள்ளே வரல. வேற குளோப் வேற லைக் அவுட் சைடு ஸ்டேட்ஸ் மார்க்கெட் மட்டும்தான். ஏன் அவங்க யூஎஸ் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி வரலன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். இப்போ ஹுவாயிலாம் எடுத்துக்கோங்களேன், வந்தாங்க ஆனால் என்ன பண்ண முடியல, அதை கரெக்டாக கிராக் பண்ண முடியல. ஆமாம், ஆனால் வந்து என்னன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் முக்கியம்னா அது ரொம்ப ப்ராஃபிட்டபிளான மார்க்கெட். கரெக்டாக வந்து ஒரு ஷாட் தான், அந்த ஒரு ஷாட் நீங்கள் போனால் கரெக்டாக அதை இது பண்ணீங்கன்னா அது ரிச் ஆகிடலாம், அப்படிலாம் ஆக முடியாது. ஸோ அதனாலே அவங்க என்ன பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஆப்பில் விட அதிக மார்க்கெட் ஷேர் வந்து இப்போ ஷாமி கிட்ட இருக்கு. ஆப்பிள் தேர்ட் பிளேஸ் போயிட்டாங்க. ஷாமி பரம்பரை ஆயிடுச்சு. ஷாமி பரம்பரை தான் நானும். ஷாமி பரம்பரை தான் நானும். ஆக்சுவலா எனக்கே வந்து நோட் 3 யூஸ் பண்ணேன், எம்ஐ நோட் 3. அதுக்கப்புறமா நோட் 7 ப்ரோ யூஸ் பண்ணேன். இடையில ஒரு 4 இயர்ஸ் நல்லா போச்சு அது. இப்போ இது வாங்கி என்ன 1.5 இயர்ஸ் மேல இருக்கும். 2019 வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டைம் தான் பாருங்க. நானும் எனக்கும் ஷாமி விட்டு போகிறதுக்கு மனசு வரல. நான் இந்த இப்போ ஆக்சுவலாக போக்கோ ஐஃபோன் வச்சுருக்கேன். போக்கோ ஐஃபோன் வந்த புதுசில் அது ஷாமியோட சப் பிராண்ட் தான். ப்ளஸ் அது வந்து இப்போ ஃப்ளாக்ஷிப்பாக மொதல் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அது. ஸோ அது வாங்கினேன். பட் இப்போ அதுலேருந்து வெளியே போகணும், இப்போ அதை அப்கிரேட் பண்ணணும்னா எனக்கு மறுபடியும் எனக்கு வந்து எம்ஐ எக்ஸ் தான் போகணுன்ட்டு தோணுது. எம்ஐ 11X இருக்கு. F3 நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. F3 நல்லா இருக்கு. எனக்கு 11X போகணுன்னு ஒரு ஆசை. எம்ஐக்குள்ளே தான் போகணும், வேறு அதை விட்டு எனக்கு போகணுன்ட்டு தோணலை. ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். எனக்கு காஸ்ட் அதிகமாக இருந்து அதோட பிராண்ட் வேல்யூலாம் எனக்கு தேவையில்லை. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அவ்வளோதான். 100% நானும் அப்படி தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம மோஸ்ட் ஆஃப் த
கொஞ்ச பேரை தவிர மோஸ்ட் ஆஃப் த மைண்ட் செட் வந்து கொடுக்குற காசுக்கு வேல்யூவா ஏதாவது கிடைச்சா போதும், ஷுட் பி ஒர்த் எவ்ரி பெனி, நம்ம கொடுக்குற ஒரு ஒரு பைசாக்கும் அது ஒர்த்தா இருக்கணும் அவ்வளவுதான். அதுல வந்து கெத்து காட்டுறதுக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மேபி ஆனா வந்து இப்ப சில பேர் ஆப்பிள்லாம் யூஸ் பண்றவங்க வந்து அது அவங்களுக்கு அந்த, ஆமா நம்ம கிசாமை கூட சொன்னாரு, நான் அந்த ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்குள்ள போயிட்டேன்னா அது வந்து எல்லாமே எல்லாமே ஆப்பிள் வாங்கி தான் ஆகணும், அது ஒரு கம்பல்ஷன் வந்துடும்ல. ஸோ ஒன்ஸ் ஃபோன் வாங்கிட்டாலே நம்ம வாட்ச் வாங்கணும், வாட்ச் வாங்கணும், ஏர்பாட்ஸ் வாங்கணும், எல்லாமே அது அதுக்குள்ளேயே நம்ம போக ஆரம்பிச்சிரும். ஸோ அது தவிர்க்க முடியாது தான், ஒன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டா அது நம்ம அதுக்குள்ளே எல்லாமே அது வாங்குற மாதிரி தான் அவங்களோட சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. ரொம்ப ஆண்ட்ராய்ட்லேயே இருந்து ஆண்ட்ராய்டு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களே ஆப்பிள் வாங்கிட்டு ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கு, அது எனக்கு சமயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் பத்தி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் எனக்கு என்னால நம்பவே முடியல, இப்படி ஒரு மேட்டர் இருக்குன்ட்டு, என்னன்னா ஆப்பிள் ஸ்டோர்ல கூகுள் ஸ்டோர்லயும் இருக்க போல இந்த ஆப் லைக் ஆன்டி வேக்ஸ் டேட்டிங் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அன்ஜெக்டட் அப்படின்ட்டு, லைக் ஆன்டி வேக்ஸ் பீப்புளுக்குள்ளே டேட் பண்ணுறதுன்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னடா நடக்குதுன்ற மாதிரி இருந்து கேட்கறதுக்கு. ஸோ ஆப்பிள் வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க, அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா வந்து அது பேண்டமிக் டைமில் ஆன்டி வேக்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்களாம் மனுஷங்களாடான்ற மாதிரி அவனுங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கு போல இருக்கு. ஒரு சமூகம் வேண்டாமா, எங்களுக்கும் ஒரு கருத்து வேண்டாமா, என்னடா இது அப்படிதான் இதுல ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா டேட்டா எடுத்து வரணும், எல்லாரும் வருவாங்க ஏதோ டேட்டு கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, பார்த்தா அது ஒரு கேம்ப் வேக்சினேஷன் கேம்ப் எல்லாம் போடு எல்லாருக்கும் போடு அப்படின்னு எல்லாம் மாட்டினீங்களா. அது ஒரு ஜூமும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்கு. ஜூம் ஆப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு மாட்டிக்கிட்டாங்க, தென் தே லைட் அபோட்டிட்டுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஒரு என்னங்க அந்த என்னன்னா என்ன பிரச்சனைனா அந்த என் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு லூப் போலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வாட்ஸ்அப்லேயும் என் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொன்னாங்க, பட் அந்த அதுக்கப்புறம் நிறைய பாலிசிஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க உள்ள. ஸோ அந்த அதோட டெஃபினேஷனே வந்து ரொம்ப வேகான ஒரு டெஃபினேஷனாக இருக்குது, அதை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜூம்லேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க. தே டோல்டு வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து அதுவும் இந்த பெய்டு மீட்டிங்லாம் வைக்கிறாங்களே லைக் பெய்டு மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களே ஜூம்லேயே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து என் டு எண்ட் என்கிரிப்ஷன் ரொம்ப ப்ராமிஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவென்ச்சுவலி அந்த மீட்டிங்கோட டேட்டாலாம் ஃபேஸ்புக்கும் கூகுளுக்கும் போயிருக்கு போல இருக்கு. ஸோ அதனால் லாஸ் அவுட் ஒன்று ஃபைல் பண்ணி கேட்டப்புறம் ஹியரிங்கில் வந்து அவங்க சொல்லிடுறாங்க, ஓகே வி நாங்கள் வந்து போய் தான் சொன்னோம் என் டு என் என்கிரிப்ஷன்லாம் அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா அதோட டெஃபினிஷன் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணல, அதோட டெஃபினிஷனே ரொம்ப வேகாக இருக்குது. ஸோ நாங்கள் அதை வந்து நாங்கள் இன்டென்ஷனலாக பண்ணலன்ற மாதிரி அவங்க ஒரு உருட்டு ஊட்டியிருக்காங்க. அது வந்து ஆனால் ஜூம் மீட்டிங் இப்போ எல்லாமே ஆன்லைனில் போகிறதுனால, இப்போ பேண்டமிக் டைமில் எல்லாமே ஆன்லைன் தான், எல்லா மீட்டிங்லேருந்து எல்லா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட மீட்டிங்காக இருக்கட்டும், எங்களுக்கு டாக்டர்ஸ்க்கான மீட்டிங்குமே வந்து இப்போ ஜூமில் தான் நடந்துட்டுருக்கு. எல்லா பொருள் இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு பீடியாட்ரிக் கோவிட் கேஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஜூம் மீட்டிங் வச்சாங்க ஸ்டேட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே போனால் அது ரொம்ப டேஞ்சரஸ், அது வந்து அதோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது யாருக்கும். மோஸ்ட் எல்லாமே ஆன்லைன்ங்கிற பட்சத்தில் முன்னாடி உள்ள எல்லாமே என்ன சொல்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம் எல்லாமே இப்போ ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்பில் இந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி இருந்தா ரொம்ப கொஞ்சம் பெரிய பெரிய ஆபத்து அது. ஆக்சுவலாக அது வந்து அதுவும் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு டேட்டா ஸ்டீலிங் ஆர்கனைசேஷன் கிட்ட அது போச்சுன்னா அதோட அவங்க வந்து அதை வந்து ஒரு ஆட் ரெவன்யூவாக மாற்றிடுவாங்க, ஆட் ரெவன்யூவாக மாற்றிடுவாங்க. அது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் இந்த ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் நடந்த எலெக்ஷன்ஸும் சரி யூஎஸில் நடந்த எலெக்ஷன்ஸுக்கும் ஃபேஸ்புக்கோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம். அவங்க வந்து ரைட் விங்கர்ஸை வந்து ஸ்பாட் அவுட் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக ஆட் அவங்களோட கண்டென்ட்டுக்கு தனியாக அவங்க அல்காரிதம் கொண்டு வரது அந்த மாதிரி பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல ஃபேஸ்புக்கோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு இந்த டேட்டாலாம் கிடச்சிதுன்னா அது மூலிமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபேஸ்புக் வந்து ஒரு நம்ம மிஸ்டர் ரோபோட்டில் வர ஈவில் கார்ப் மாதிரி ஃபேஸ்புக் வந்து ஃபியூச்சரில் என்ன மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபேஸ்புக்கை பார்த்தா. நம்ம என்ன தான் இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் தான், இருந்தாலும் ஃபேஸ்புக் வந்து கூகுளை கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ்புக் வந்து ரொம்பவே ஒரு டேட்டா ஸ்டீலிங் மேனிப்புலேட்டிங் ஒரு ஆர்கனைசேஷன் தான் எனக்கு தெரியுது. நான் படித்த வரைக்கும் அதான் உண்மை. ரீசெண்டாக கூட ஏதோ சொன்னாங்களே அமேசானா அமேசான் போட்டாங்க, ஏன்னா நான் வந்து ஒரு மீம் மட்டும் தான் பார்த்தேன்.
என்ன பண்றாங்க, கூகுள் வந்து ஸ்டீல் பண்றாங்க டக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, ஓ இல்ல அது அமேசான், நான் பழக்க தோசில சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது பழக்க அந்த மாதிரி ஒரு ஒரு சிம்சன் மீமா ஏதோ ஒண்ணுதான் அது. லைக் நான் அதை தமிழாக்கம் பண்ணிட்டேன் லைட்டா, ஆனா வந்து இது ஒரு சிம்சன் மீம் தான் வச்சுட்டு. ஆனா கூகுள் பத்தின ஒரு நியூஸ் வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னா கூகுள் ஃபயர்ட் எம்ப்ளாயி ஃபார் யூசிங் யூசர் டேட்டா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது பார்க்கும் போது எனக்கு வந்து என்னென்ன சொல்கிறான் பாருங்கன்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா கூகுளிங் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்களா அது பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் நான் ரெண்டு மூணு ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் ரெடிட் போஸ்ட்லாம் பார்த்தேன், அதில் இருக்க அதில் அதுலேயும் வந்து சில கூகுள் எம்ப்ளாயீஸ்லாம் எக்ஸ் எம்ப்ளாயீஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்க எம்ப்ளாயீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கூகுள் ஓரளவுக்கு ஃபேஸ்புக் அளவுக்கு கிடையாது பட் அட்லீஸ்ட் இந்த யூசர் டேட்டா விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. லைக் அதுக்குன்னு தனியாக ஆடிட்ஸ்லாம் நடத்துகிறாங்க. யூசர் டேட்டா பர்சனலாக அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி ஒரு யூசரோட டேட்டாவும் அங்கே பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் என்ன சொல்லு, ஜூ மேபி கூகுள் இஸ் லெஸ்ஸர் ஆஃப் ஆல் த ஈவில்னு கூட சொல்லலாம். பட் அவங்களும் டேட்டா ஸ்டீல் பண்ணுவாங்க தான், டேட்டா ஸ்டீல் பண்ணாமல் யாருமே கிடையாது. ஏன்னா இது சொல்கிற மாதிரி தான், லைக் நம்ம தான் ப்ராடக்ட்ஸு அவங்களுக்கு. சின்ஸ் தே ஆர் கிவிங் எவ்ரி திங் ஃபார் ஃப்ரீ, நம்ம தான் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ். முக்கியமாக ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம தான் ப்ராடக்ட்டு. பிளாக் ஃபார் பிளட் அப்படின்னு ஒரு கேமு. ஓகே, இந்த கேமோட அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஃபார் டெட் இருக்குல்ல, ஆமாம், அது வந்து ஒரு ஃபோர் பிளேயர் கோஆப் ஜாம்பி ஷூட்டர் கேம் மாதிரி. அந்த கேம் வந்து அது மாதிரியான கேம் தான் பிளாக் ஃபார் பிளட். இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க முன்னாடி உள்ள கேம்ஸ்ல, ட்ரெய்லர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஏர்லி ஆக்சஸ் பேட்டா வந்து ஓபன் பண்ணாங்க இப்போ இந்த நாலஞ்சு நாள், ஃபிஃப்த் டு நைன்த் நாளைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் ஓபன் பேட்டா வந்து அடுத்த வாரம் ஆகஸ்ட் 12th இருந்து ஆகஸ்ட் 16th வரைக்கும். நீங்க பிளாக் ஃபார் பிளட் .com போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், ஏர்லி ஆக்சஸ்க்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓபன் பேட்டா, ஐ மீன் ஓபன் பேட்டாக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நினைக்கிறேன் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு போல அடுத்த வருஷத்துக்கு. அந்த கேம் ஆக்சுவலா அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் கொஞ்சம் இதா தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க, டியாப்ளோ 4 வரும். ஆமா ஆமா, டியாப்ளோ 3-2 பயங்கர ஹிட் ஆச்சு, 3 வந்து ரொம்ப 3 நல்லா ஹிட் தான். ஓகே 3 வந்து நான் ஏன் விளையாடலன்னா அதோட கிராக் வந்து வரவே இல்லை. ஆமா, ஆன்லைன் கனெக்ட் இருந்துச்சு. ஓகே, ஆன்லைன் கனெக்ட் பண்ணி ஆர்டர் ஆப்ல அந்த மாதிரி சைன் அப் ஆகி கனெக்ட் ஆகி ஆடுவாங்களா அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஆன்லைன் ஒரு பிரச்சனை. டியாப்ளோ ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச மல்டிப்ளேயர் கேம், அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதோட டியாப்ளோ 2 சமையா இருக்கும். ஓகே, நான் எனக்கு பைனரி எக்ஸ்ப்ளாய்ட் எனக்கு டோட்டா அந்த கேம்ல இன்ட்ரோ듀ஸ் ஆன. ஓகே, எனக்கு டோட்டா பழக்கம் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் விளையாண்ட அந்த மாதிரி MMORPG வந்து டியாப்ளோ தான். ஸோ எனக்கு அது அப்படியே ரொம்ப அதோட செட்டிங் எல்லாமே எனக்கு பிடிச்சி போச்சு. பைனரி எக்ஸ்ப்ளாய்டால தான் நான் டியாப்ளோ 2 போனேன். ஆனா எல்லா எக்ஸ்பான்ஷனும் எல்லாமே இருந்து ஆடி இருப்பேன். நான் வந்து ஆக்சுவலா எப்படின்னா பைனரி எக்ஸ்ப்ளாய்ட் கேம் பிளேயே தான் நானும் திரும்ப ஆடி இருப்பேன். அந்த இன்ஃபுளுன்ஸ்ல கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன், மோஸ்ட்லி பைனரி எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நெக்ரோமான்சர் வச்சு ஆடுவாப்ல. ஆமா ஆமா, நானும் நெக்ரோமான்சர் வச்சு ஆடிடுவேன். பயங்கரமா இருக்கும், அப்படியே கண்ணுக்குள்ளே நிக்கிது அந்த கேம். ஞாபகம் வருது, ஞாபகம் வருது. நம்ம எனக்கு இந்த வாதியாரே மீம் தான் ஞாபகம் வந்துச்சு. வாதியாரே, வாதியாரே நீதான் வாதியாரே எனக்கு மொதல் MMORPG. கடைசியில வாதியாரை உப்பு மூட்டு தூக்கி போற அளவுக்கு கொண்டு போயிட்டானுங்க வாத்தியார். எனக்கு தெரிஞ்சு இந்த சார்பேட்டா பரம்பரை மீம்ஸே நிறைய வந்துருச்சு. ஆனா சைக்கிள் டெம்ப்ளேட் தான் லைக் பெஸ்ட் ஆஃப் ஆல் டெம்ப்ளேட்ஸ். நம்ம என்ன மீம் ரிவ்யூக்கு போயிட்டோம், இந்த பாட்காஸ்ட்ல லைட்டா மீம் ரிவ்யூ ஆயிடுச்சு. அங்கேயும் கொண்டு போவோம், என்ன ஆயிட போகுது, யார் கேட்க போறா. வீக்லி டிஸ்கஷன் ஆன் மீம் ரிவ்யூ.
பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா இந்த பிசி பில்ட் வீடியோ எல்லாருமே பாருங்க, உங்களுக்கு பாருங்க. அதுல நான் பண்ணாத, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப நம்ம நீங்க மோஸ்டா யூடியூப்ல பாத்துருக்க வீடியோஸ் வந்து கட்டட் எடிட்டட் வீடியோஸ் தான் இருக்கும். லைக் ஹாஃப் அன் அவர்ல உங்களுக்கு காமிச்சிருவாங்க எல்லாமே. பட் ஆக்சுவலா பிசி பில்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுது, என்னென்ன ரியாலிட்டிஸ் இருக்குன்னு நீங்க அந்த 3 hour வீடியோல புரிஞ்சுக்கலாம். நீங்க அது 2x கூட போட்டு பாருங்க, இல்ல ஸ்கிப் பண்ணி கூட பாருங்க. பட் உங்களுக்கு ஆக்சுவலாக பிசி பில் பண்ணும்போது என்னென்னலாம் நமக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணோன்ட்டு நல்லாவே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் எல்லாருமே. அதான் அதுக்கப்புறமா அதான் இது டிலே ஆச்சுன்னா, இது அந்த டியாப்ளோ கேம் டிலே ஆச்சா, அதே மாதிரி எது டிலே ஆயிருக்குன்னா கிரிம்சன் டெசர்ட் அப்படின்னு ஒரு கேம். இது என்னன்னா நமக்கு வந்து ஒரு முன்னாடி பிளாக் டெசர்ட் ஆன்லைன் ஒரு கேம் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மேசிவ் MMORPG கேம் தான். ஓகே, ஆன்லைன் கேமு, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, குவெஸ்ட்லாம் இருக்கும், டீமா சேர்ந்து அட்டாக் எல்லாம் பண்ணி ஆடுற ஒரு பிளாக் டெசர்ட் கேம். பேர்ல் ஆபிஸ் ஒரு ஒரு டெவலப்பர் டெவலப் பண்ண கேம். இந்த கேம் ஆக்சுவலா வந்து எனக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு அடுத்த எடிஷன் ஆஃப் கேம் தான் பிளாக் டெசர்ட், ஐ மீன் கிரிம்சன் டெசர்ட். அந்த கேம் என்ன இருக்கு, டிலே ஆயிடுச்சு. அதுவும் அவங்க பிளான் பண்ணது வந்து டிலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது கூட என்னாச்சு, நம்ம நியூ வேர்ல்டு டிலே ஆயிடுச்சு. நியூ வேர்ல்டு வந்து அதுவும் MMORPG தான், ரீசெண்டா என்னாச்சு எல்லாம் ஓபன் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. அது அமேசான் டெவலப் பண்ற கேம், அமேசான் டெவலப் பண்ற ஒரு MMORPG கேம். அதான் இந்த மந்த் August 31st கிட்ட அந்த மாதிரி தான் லான்ச் ஆரப்பில் இருந்துச்சு. அது வந்து இங்க ஒரு ஒரு மந்த் கிட்ட டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த நியூ வேர்ல்டு கேம்ல வந்து ஒரு சின்ன ஒரு டாக்கும் போயிட்டு இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சு, அது என்ன பண்ணிட்டு தான் உங்களுக்கு 3090 வந்து பிரிக் பண்ணிடுது அந்த கேமோட டைப். எப்படி ஒரு ரெண்டர் பண்ற ஒரு டெக்னிக் வந்து என்ன பண்ணிட்டு தான் 3090 கிராஃபிக் கார்டை பிரிக் பண்ணிடுதான். ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு யூடியூபர்ஸ் எல்லாம் 3090 பிரிக் ஆனா என்ன ஆகுறது, ஐயோ போச்சேன்னு உட்கார்ந்து வேண்டுதான். ஆமா, ஒருத்தர் வந்து டிக்ஸ்ல அப்படியே ஆயே அப்படியே மைண்ட் பண்றவரை லைட்டா இதாய் வருத்தப்பட்டு தெரிவிச்சாரு. அதை பத்தி ரெண்டு பேர் பேசினாங்க. சில பேர் அதை வந்து என்ன பண்ணாங்க, இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்லாம சொன்னாங்க. ஆனா நிறைய வேற கொஞ்சம் ட்ரஸ்டடான யூடியூபர்ஸ் கூட அந்த மாதிரி டெக் ரிவ்யூ பண்ற J2Sense அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், அவர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நினைக்கிறேன். ஓகே ஓகே, என்னா அது பிரிக் ஆயிருக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வேற EA-ல வந்து ஒரு பெரிய டேட்டா லீக் ஆகி இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. EA-லயா? ஆமா ஆமா, அது என்னன்னு எனக்கு தெரியல. EA சர்வர் ஃபுல்லா டேட்டா லீக் ஆகி, சோ கேமோட சோர்ஸ் கோட் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. பிளஸ் நிறைய FIFA, ஆமா FIFA வழியா தான் அதில் வந்து நிறையா இப்போ அது வந்ததுனால ஒன்றும், அதுக்கப்புறம் எல்லாம் பேக்டோர்ஸு ரூட் கிட்ஸ் எல்லாமே போட்டு உள்ளே விட்டு நவுத்திடலாம், நவுத்திடுவாங்க ஹேக்கர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக இதில் கூட ஆச்சு இல்லையா, இப்போ ஏபெக்ஸில் ஆச்சு இல்லையா, உள்ள வந்து டைட்டன் ஃபால் சேவ் டைட்டன் ஃபால்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி EA கேம்ஸ்லேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே லீக் ஆகிடுச்சு, எல்லா டேட்டாவுமே ஃபுல் டேட்டா லீக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அது மேனிஃபெஸ்ட் ஆகும் போது தான் தெரியும் நினைக்கிறேன். டிலே மேட்டர்ல பேக் டு தி டிலேஸ்ல வந்து ஹாரிசன் ஃபார்பிடன் வெஸ்ட் இருக்குல, ஆமா ஆமா, இந்த ஹாரிசன் கேமோட அடுத்த கேம் அதுவும் டிலே ஆயிடுச்சு. 2022 டிலே ஆயிடுச்சு. சோ பிளேஸ்டேஷன் கேம் அதனால என்ன ஆகும்னா, இப்போ அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து பிளேஸ்டேஷன் கேம் எல்லாமே உங்களுக்கு பிசி வரதுக்கு 1 year எடுக்குமா, 2 years ஆ, அது என்னன்னு தெரியல. அவங்க அந்த மாதிரி ஒரு இவ்வளவு நாளுக்கு அப்புறமா தானே பிசிக்கு கொண்டு வராங்க. ஆமா, அந்த போர்ட் இருக்குல்ல, அந்த போர்ட் பண்றதுக்கு லேட் ஆயிடும். சோ இது 2022 தான் வந்துச்சுன்னா, அப்புறமா அந்த கேம் வந்து பிசிக்கு ரிலீஸ் ஆகி போர்ட் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆயிடும். இதுல வேற பிளே ஸ்டேஷன் வந்து ஒரு போர்ட்டிங் பண்ற, பிசி போர்ட் பண்ற ஒரு கம்பெனியோட இது பண்ணிருக்காங்கல்ல, ஜாயின் பண்ணிருக்காங்க, நிக்சஸ் சாஃப்ட்வேர்னு ஒரு கம்பெனியோட என்ன பண்ணிருக்காங்க, கொலாபரேட் பண்றாங்க. அவங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன், போர்ட் எல்லா PS எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் எல்லாமே PS கேம்ஸ் PC க்கு போர்ட் பண்ணப் போறாங்க. ஓகே, அப்புறம் இது நான் சொல்ல மறந்துட்டேன், ஃபுட்பால், இது ஈ ஃபுட்பால் PES இருக்குல, PES கேம், PES கேமோட அடுத்த எடிஷன் வந்து பேர் வந்து ஈ ஃபுட்பால். அது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதோட பேர் வந்து ஈ ஃபுட்பால். அது வந்து இந்த மாதிரி லைவ் சர்வீஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதுதான் அடுத்த கேம் பேர் வந்து eFootball. பப்ஜியும் வந்து இன்னொரு, இதுவும் ஒரு லீக் நியூஸ் மாதிரி தான். ஏன்னா பப்ஜியும் என்ன பண்றாங்க, ஃப்ரீ டு பிளே பப்ஜி PC இருக்குல்ல, அதை ஃப்ரீ டு பிளே போறதுக்காக
அவங்க முன்னாடி இப்ப இல்ல முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா, அந்த ஃப்ரீ வீக்கெண்ட் அப்படி எல்லாம் குடுக்கறது, அப்படி பண்ணா எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஃப்ரீ ஃப்ரீ டு ப்ளே தான் ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கு. லைக் எல்லாருமே லூர் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஸ்கின்ஸ் வாங்க வைக்கிறது, இதெல்லாம் வாங்க வைக்கிறதுலாம் பிசினஸே இருக்கு. கொஞ்சம் இன்வெஸ்டட் ஆயிடுவாங்க. ஆமா, நீங்க ஒரு கேம வந்து இன்வெஸ்ட் ஆகாம அதுல நீங்க காசு கேட்கறதுக்கும், ஒரு கேம்ல நீங்க இன்வெஸ்டட் ஆன அப்புறமா அதுக்கப்புறமா அதுல இருந்து காசு கேட்கறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த ஒரு மைண்ட் செட், அது அப்ரோச் தான், அந்த மைண்ட் செட் அப்ரோச் தான். ஆனா வந்து நான் வாங்கினது கொஞ்சம் வேஸ்ட் தான். ஏன்னா எல்லாரும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அந்த கிரேஸ்ல பப்ஜி 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 அந்த ஒரு அந்த அந்த ட்ரெயின் ஹைப் ட்ரெயின்ல ஏறி ஆடலாம், அப்படி ஆடலாம் இப்படி ஆடலாம் என்ன வாங்க வச்சிட்டாங்க அந்த டைம்ல. ஆனா பப்ஜி பிசி பப்ஜி வந்து மொபைல் பப்ஜி அளவுக்கு ஈஸியா எல்லாம் இருக்காது, கஷ்டமா இருக்கும்ல. ஈஸியா எல்லாம் இருக்காது, நிறைய ஸ்டெப்ஸ் கேட்காது, அந்த ஸ்டெப் கேக்குறது எல்லாம் இருக்காது, பிளஸ் வந்து இருக்காது அசிஸ்ட், கேம் அசிஸ்ட் எதுவுமே இருக்காது. பப்ஜி மொபைல்ல ஒரு மோட் இருக்கு, ஹார்ட் கோர் அப்படின்னு ஒரு மோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த மோடு தான் ஆக்சுவலா வந்து இதுல நார்மல் மோடு, அது ஹார்ட் கோர் எல்லாம் கிடையாது, அதுதான் பிசி பப்ஜி. இப்ப எல்லாரும் ஆல்மோஸ்ட் என்ன பண்றாங்க, பேட்டில் ட்ரையல எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஐபிலயுமே ஒரு பேட்டில் ராயல் இருக்கு. ஆமா, ஏன்னா பேட்டில் ராயல் நிறைய லீக்ஸ் பேசுறாங்க. பேட்டில் ராயல் ஹேலோல பேட்டில் ராயல் வரப்போகுது. பேட்டில் ராயல் ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்குன்ட்டு அவங்க அதை மார்க்கெட் எல்லாருமே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஒரு பேட்டில் ராயல விட்டுருவோம், அது பணம் ஆகட்டும். ஹேலோல பேட்டில் ராயல் வரதா சொல்றாங்க, பேட்டில் ஃபீல்டுல பேட்டில் ராயல் வரதா சொல்றாங்க, எல்லாத்துலயும் பேட்டில் ராயல் வரதான். இப்ப கூட ரீசெண்டா யூபிசாஃப்ட்ல ஒரு பேட்டில் ராயல் வந்துச்சுல, அது பேர் என்ன சுத்தமா ஓடல, நான் ட்ரை பண்ண ஹைப்பர்ஸ்கேப், அது ஹைப்பர்ஸ்கேப் ட்ரை பண்ண, ரொம்ப கொஞ்சம் வேலரண்ட் மாதிரி அந்த கிராஃபிக்லாம் இருந்துச்சு, பட் அது ஓடல. அது கிராஃபிக்கும் ரொம்ப ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகம். எனக்கு வந்து எஃபெக்ட்ஸ் மாதிரி கரெக்டா பேட்டில் ட்ரையல கொஞ்சம் லைட்டா ஓரளவுக்கு எங்கேஜிங்கா அழகா கொடுத்தது வேற யாரும், ஃபோர்ட்நைட் ஆப்வியஸ்லி. ஃபோர்ட்நைட் ஏபெக்ஸுமே கொஞ்சம் கிராஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஆடுவாங்க, அது கிராஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகம். என்னோட பழைய பிசிலே ஆட முடியல, ரொம்ப கேவலமாக, ரொம்ப மட்டமாக வரும், ஃப்ரேம்ஸ் ரொம்ப கம்மியாக வரும், அப்பப்போ கிராஷ் ஆகிட்டே இருக்கும், கிராஷ் ஆகும். கிராஃபிக் கம்பேட்டபிலிட்டி இல்லைனா கேமே கிராஷ் ஆகி வெளியே வந்து உள்ளே திருப்பி திருப்பி வெளியே வந்துட்டுருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப இன்கம்பேட்டபிளாக இருந்துச்சு. கிராஃபிக் டிமாண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் கிராஃபிக் அதில் ஒர்த்தாக இருக்கும். உள்ளே போனால் கேரக்டரோட ஸ்கின்லாம் வந்து ஸ்கின்னு அந்த பில்டிங்கு கன்னோட கிராஃபிக்லாம் வந்து அப்படியே பல பலன்னு அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாமா தான் இருக்கும். கிராஃபிக் ஒர்த்தாக இருக்கும். கிராஃபிக் ரெக்குயர்மெண்ட் எப்படி கம்மியாக இருந்தால் எல்லாருமே எபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் வர உள்ளே வருவாங்க. ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு பேட்டில் ராயல் கேமோட ட்ரெய்லர் பார்த்தேன், நராக்கா பிளேட் பாயிண்ட் அப்படின்னு. இது என்னன்னா மீலே பேஸ்டு பேட்டில் ராயல். ஓகே, கன் எல்லாம் கிடையாது, வெறும் அடிதடி தான். இது பிளாக்கு பேரி அந்த மாதிரி ஒரு மீலே பேஸ்டு, லைக் ஆல்மோஸ்ட் எல்லா நிறைய பேட்டில் ராயல் இருக்கும்போது. ஸ்டேட் ஆஃப் பிளே ஒரு பேட்டில் ராயல் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்களே, ஹண்டர்ஸ் அரீனா, ஹண்டர்ஸ் அரீனா, ஹண்டர்ஸ் அரீனாவா? சவுத் பார்க் நியூஸ் தான். சவுத் பார்க் ஒரு பெரிய 900 மில்லியன் டீல் ஒன்று போட்டிருக்காங்க, லைக் 6 நியூ சீசன் வந்து ரெனியூ பண்ணியிருக்காங்க, ஒரு 14 மூவிஸ் வரப்போகுது, அப்புறம் ஒரு கேம் வரப்போகுது. மூவி வந்து சவுத் பார்க்கில் 4-5 தான் இருக்கும், பட் 14 மூவியில் என்ன, மேபி மூவியாக எடுத்தால் நல்லா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த சீசனா எபிசோட்ஸா எடுக்கிறது அவங்களே கிவ் அப் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தோணுது. எதுவும் இல்ல, நிறைய ஸ்டஃப் அவங்க ரொம்ப நிறைய பாலிடிக்ஸ் பேசணும்னு அவங்களே அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கண்டினியூட்டி. யூஸ்வலா சவுத் பார்க் எபிசோட்ல கண்டினியூட்டி இருக்காது. ஸோ ஒரு ரீசெண்டா அந்த 17th சீசன் 18th சீசன்லேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு எபிசோடுக்கும் கண்டினியூட்டி இருக்க மாதிரிலாம் கொண்டு வந்த அப்புறம் தான் எனக்கு என்னமோ சவுத் பார்க்கே சவுத் பார்க் இல்லையடாதுன்ற மாதிரி, இல்லை இது எங்கள் அண்ணன் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. சவுத் பார்க் மாதிரியே தோணலை. நான் மூவிஸ் மேபி நல்லா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், மூவிஸ் ஏதாவது ஒரு தீம் மட்டும் எடுத்து, சவுத் பார்க் இருக்கு. ஆமாம், ஒரு ஒரு தீம் மட்டும் எடுத்து 10 வருஷத்துக்கு சவுத் பார்க் பார்த்துட்டே இருக்கலாம். ஆமாம், சிம்சன்ஸ் அளவுக்கு போகுமான்னு தெரியாது, சிம்சன்ஸ் வந்து நம்மளும் செத்துட்டு அப்புறமும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி கேம் வருது போல இருக்கு, அது வந்து இப்போ ட்ரெய்லர் புதுசாக இன்னொரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க, சும்மா கேம் பிளேலாம் இல்லை இது மட்டும்தான், கட்சீன்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. அது இது இப்போ தான் வருது, அக்டோபரில் தான் வருது, அக்டோபர் 26 மேலே தான் வருது கேம். ஸோ அவெஞ்சர்ஸ் அந்த அளவுக்கு, அவெஞ்சர்ஸில் இது வந்துச்சுல என்னது நம்ம பிளாக் பேன்தரோட வார் ஆஃப் வக்கண்டா எக்ஸ்பான்ஷன், அந்த இது நான் பார்த்தேன், அது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக அது நல்லா இருந்துச்சு, மேபி அது கூட அந்த கேமை கொஞ்சம் இது பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் இது சொன்னோட ஞாபகம் வந்துச்சு, டேக் டூ இருக்குல்ல, டேக் டூ இன்ட்ராக்டிவ் ராக் ஸ்டார்க்லாம் அந்த கேம், அவங்க வந்து ஆக்சுவலா எதுல ஒர்க் பண்றாங்கன்னா நம்ம மார்வல் கேம், மார்வல் பேஸ்ட் எக்ஸ்காம், எக்ஸ்காம்னு ஒரு கேம் இருக்கு. ஆமா ஆமா, எக்ஸ்காம் தெரியும், அது பயங்கரமா இருக்கும் அந்த கேம்.
ஆமா 93. எனக்கு எக்ஸ்காம் ரொம்ப லைக், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டர்ன் பேஸ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வரதுக்கு முத கேம் எக்ஸ்காம் தான். அதுக்கு முன்னாடி டர்ன் பேஸ் ஸ்ட்ராட்டஜி ஆடினா எனக்கு தெரியல, ஆனா டர்ன் பேஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கேம் அப்படின்னு எனக்கு தெரியும் போது எனக்கு எக்ஸ்காம் தான் தெரிஞ்சது. நான் எக்ஸ்காம் வந்து அது வந்து ஆக்சுவலா 93லயே ஒரு 2D எக்ஸ்காம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா எக்ஸ்காம் வந்து எக்ஸ்காம் எனிமி வித்தின் எஸ்காம் அன்னோன் அப்படின்னு எஸ்காம் எனிமி வித்து தான் பிசியில் விளாண்டுருக்கேன் நினைக்கிறேன். அது வந்து ஆண்ட்ராய்டுக்கும் வந்துச்சு, ஆண்ட்ராய்டுக்கு ஆனால் பெய்டு நான் விளாடல, பட் ஆண்ட்ராய்டில் விளாண்டா நல்லாயிருக்கும்னு ஒரு, ஏன்னா பிசியிலே பயங்கரமாக இருந்துச்சு. ஃபோன்லாம் வந்தப்பறம் ஃபோன்லேயும் இந்த கேம் இருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, பட் அது பெய்டுன்றதுனால அப்படியே விளாடாமலே விட்டாச்சு. அதே மாதிரி எக்ஸ்காம் டைப்பில் ஒரு மார்வல் கேம் வரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இன்னொரு டர்ன் பேஸ்ட் கேமும் ரிலீஸ் ஆகுது, என்னன்னா அது ஹியூமன் கைண்ட். ஹியூமன் கைண்ட் வந்து சிவிலைசேஷன் இருக்குல்ல, நம்ம சிவிலைசேஷன் கேம் மாதிரியான ஒரு கேம் தான். ஆம்ப்ளிடியூட் ஸ்டுடியோஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. ஆம்ப்ளிடியூட் ஸ்டுடியோஸ் வந்து இதுக்கு ரெண்டு மூணு டர்ன் பேஸ்ட் பண்ணிருக்காங்க, எண்ட்லெஸ் ஸ்பேஸ் 1, எண்ட்லெஸ் ஸ்பேஸ் 2, அதெல்லாமே கொஞ்சம் ஸ்பேஸ் டர்ன் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்களும் ஒரு 4X ஸ்ட்ராட்டஜி கேம் பண்ற, கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி கேம் பண்றது நல்ல ஸ்டுடியோ தான், நல்ல டெவலப்பர்ஸ் தான். அவங்க இந்த கேம்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்றாங்க, ஓரளவுக்கு நல்லா இதை கரெக்டா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மாதிரியா அவங்களோட மோ விதமா என்ன பண்ணிருக்காங்க, அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. வித் சிவிலைசேஷன், சிவிலைசேஷன்ல வந்து நீங்க ஒரு ஒரு இந்தியா எடுத்துக்கிட்டா இந்தியாவா ஆடுவீங்க, அந்த மாதிரி ஆடுவீங்க. இது எப்படி இருக்கும்னா நீங்க ஏஜஸ் இருக்கும், நீங்க ஆரம்ப ஏஜ்ல ஒரு கல்ச்சர் எடுத்திருப்பீங்க, அந்த கல்ச்சருக்குன்னு சில என்ன இருக்கும் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களோட ஸ்ட்ரென்த் ஒன்னு இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்றது, ஒரு போகும்போது நீங்க வேற கல்ச்சர் எடுக்கலாம். நீங்க வந்து இதுல வந்து பல உங்களுக்கு அந்த நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் உங்களோட கேம் பிளே வந்து பல காம்பினேஷன்ஸ், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பார்த்தா உங்களுக்கு ஏகப்பட்ட காம்பினேஷன் வரும். கேம் பிளேயும் நிறைய பெருசா இருக்கும் போல இருக்கு. இது பெரிய கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, 4X கிராண்ட் ஸ்ட்ராட்டஜினாலே நீங்க உட்கார்ந்து ஆடுவீங்க, நான் ஒரு நேரம் ஆடுனேன், அரை மணி நேரம் ஆடி முடிச்சலாம் கிடையாது. வாழ்க்கப்லாம் இல்ல, நீங்க ஓரளவுக்கு ஒரு 10-15 ஹவர்ல ஓரளவுக்கு எண்ட் கேம் கண்டென்ட் போயிடுவீங்களா இருக்கலாம், ஏன்னா ஏஜ் தானே டெவலப் ஆகுறீங்க. அட் எண்ட் வந்து ஏதோ கோல்டு இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சா நம்ம நிறைய பெர்மிட்டேஷன்ஸ் இருக்கலாம் அதை சொல்றேன். அப்படிதான், திரும்ப ரீப்ளேபிலிட்டி நிறைய இருந்துட்டே இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான், ரீப்ளேபிலிட்டி நிறைய இருந்துட்டே இருக்கும். எல்லா கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் எல்லாமே நிறைய ரீப்ளேபிலிட்டி இருந்துட்டே தான் இருக்கும். அதை ஆடுறவங்கள, அதை மெயினா கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆடுறவங்களை பார்த்தாலே தெரியும், அந்த கேம்லயே 3000 மணி நேரம் போட்டு வச்சிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, அதுல ரீப்ளேபிலிட்டி இருந்திருக்கும், திரும்ப திரும்ப ஆடி இருப்பாங்க. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ஏன்னா நிறைய நான் இது வச்சு ஆடுனேன். எப்ப ஆடுனா, இது ஓபன் பேட்டா வந்துச்சு வேற கேம் போடுங்க ப்ரோ, ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி சாட்ல வந்து சொல்லுவாங்க பாருங்க. எனக்கே லைட்டா சரி வேற கேம் போயிடலாமா அப்படின்னு ஆயிடும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஆயிடும். நம்ம நான் சும்மா இது லைவே போடாம நான் பாட்டு இருந்து ஆடி இருந்தேன்னீங்களேன், இந்த கேம் நான் மணிக்கூர் கணக்குல இருந்து ஆடி இருப்பேன். உள்ள இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்க அப்ரோச் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும், நமக்கு புரியலையோ கஷ்டமா இருக்கும் நினைப்பீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சும்மா ஆடுங்க, கேமே சொல்லி கொடுக்கும் என்னென்ன லைட்டா பண்ணுங்கன்னு. அப்புறமா நீங்களே என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுதான் உங்களுக்கு செம என்டர்டெயின், எதுக்காக என்ன பண்றோங்கிறது புரிய ஆரம்பிச்சுன்னா அப்புறமா சமெண்டனிங் ஆயிரும். புரியாத வரைக்கும் எதுக்கு இதை பண்றோம் அப்படின்னு தெரியாத மாதிரி தான் இருக்கும். அந்த லேர்னிங் கவர் தாண்டிதான் இருக்கும். ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு எபிக்ல எபிக் ஸ்டோர்ல சிவிலைசேஷன் 6 ஃப்ரீயா கொடுத்தான். கண்டிப்பா நிறைய பேர் கிளைம் பண்ணிருப்பாங்க, ஆனா எவ்வளவு பேர் சிவிலைசேஷன் 6 ஓபன் பண்ணி ஆடி இருப்பாங்கன்னா ஆடி இருக்க மாட்டாங்க. சரி, ஏன்னா கொஞ்சம் அதோட அந்த அதோட டோபமின் வந்து அடையணும்னா நீங்க வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடணும், நேரா போய் சுட்டோம். அது லாங் டர்ம் ரிவார்டிங் சென்டர்ல அது. ஆமா, அதனால நீங்க வந்து அதுல கொஞ்சம் எஃபர்ட் போட்டா அதோட என்டர்டெயின்மென்ட் நல்லா இருக்கும். நம்ம வந்து ஈஸியா போயிட்டு ஒரு கேம் குள்ள போனேன் அப்படியே சுட்டேன், கன் எடுத்தேன் சுட்டேன் அப்படின்னா வர மாதிரியான அந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர்னா ஒருத்தனை கொண்டாலே ஓரளவுக்கு ஒரு ரிவார்டிங் இது இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாம் செட் பண்ணி அதை ஒர்க் அவுட் ஆகி அது வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் வர்றதுக்கு ரொம்ப மேபி நிறைய பேருக்கு அது இல்ல, நிறைய பேர் காமனா எல்லாருக்கும் அது வராது நினைக்கிறேன். பட் அது அது ரொம்ப ஒர்த்து, அந்த வெயிட் இஸ் ஒர்த்துன்ற மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ்ல நம்மளுக்கு வர டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்டோட இதுவே அதான். ஒரு விஷயம் புதுசா கிடைக்கும் போது தான் டாக்குமெண்ட் வரும், அது பழகிடுச்சுன்னா டாக்குமெண்ட் நின்றோம்.
ஸோ அதை வந்து லாங் டேர்மாக நம்ம எவ்வளோ தூரம் ப்ரொடக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் டோப்மைன் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட் லைக் அதோட ரிவார்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்களே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சம்டைம்ஸ் ஏதோ சால்வ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்கும் சில விஷயத்தெல்லாம். சில கேம்லாம் நானே பார்த்துருக்கேன் அதை வந்து ட்ரிக்கா பண்ண பாத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் தெர்ஸ் நோ சிங்கிள் வே டு ப்ளே இட்ல. ஒரே மாதிரி தான் எல்லாரும் விளையாடுவாங்க சொல்ல முடியாது. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி விளையாடுவாங்க. ஒரு கேம் நீங்களே வேற மாதிரி. நானும் வந்து ஒரு ஒரு மாதிரிலாம் ஆட மாட்டேன். ஒரே மாதிரி என்னோட ஸ்டைல் ஒன்னு இருக்கும், அதுல போய் செட் ஆயிட்டனா அதுல இருந்து கொஞ்சம் பிரேக் ஆகிறது கஷ்டமாயிடும். அத மாதிரி என்ன பண்ணுவேன் லைட்டா இந்த மாதிரி சிவிலைசேஷன் இல்ல இந்த ஃபெரோஸ் சீசர் எல்லாமே நான் ஒரு மாதிரி விளையாடுவேன். பைனரி எக்ஸ்பிளோர் ஒரு மாதிரி விளையாடுவாரு. அந்த பில்டிங் வைக்கிறது, அதுக்கு பின்னாடி வெல் வைக்கிறது, டெக்கரேட் பண்ணுறதுனால பயங்கர டெக்கரேட்டிவாக பில்ட் பண்ணுவேன். அவர் வந்து ரொம்ப அந்த சர்வீஸ் பேஸ்டாக சர்வீஸ் எல்லாருக்குமே போகிற மாதிரி அந்த மாதிரி பில்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். என்னன்னா ஹியூமன் கைண்டில் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஆன்டி டெம்பர் இது இருக்குல்ல என்னது ஒரு ஆன்டி டெம்பர் இது வச்சுருந்தாங்க, டினோவா வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறதுனால டினோவாவை டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஹியூமன் கைண்ட் வந்து எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் 17th லான்ச் ஆகும். இன்னொரு நியூஸ்லனா இது அதே ரிலீஸ்னா இது வருது அசாசின் கிரீட் வால்ஹாலாவோட டிஎல்சி வருது இந்த வாரம் பாரிஸ் டிஎல்சி லான்ச் ஆகுது. சீஸ் ஆஃப் பாரிஸ் தான் அந்த டிஎல்சி. எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஸ்டோரி லைன்லயே நம்ம இந்த வைக்கிங் ஸ்டோரி லைன்லயே ஒரு பாரிஸ் சீஜ் ஆஃப் பாரிஸ் வந்து ஆக்சுவலா ஒரு முக்கியமான பார்ட். எப்படி அவங்க பாரிஸ் போறது, பாரிஸ் வந்து பிரேக் பண்றது. இது பேட்டில் ஃபீல்ட் 2042 ஓபன் பேட்டா வந்து அடுத்த மாசத்துல வரதா சொல்லுறாங்க. ஓகே, யாருக்கு அதான் ப்ரீ ஆர்டர் பண்ணவங்கலாம் வந்துட்டா, ஏன்னா கேம் வந்து அக்டோபர்ல லான்ச்ல. ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு வாட் இஃப் வந்துடும் ஆகஸ்ட் 11th. ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம பெக்கி கார்ட்டர் எபிசோடு தான் நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அந்த டீசர் பார்த்தேன் பெக்கி கார்ட்டர். வேறு வெனமோட செகண்ட் ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. வெனம் கார்னேஜோட ஆரிஜின் வந்து இன்னமும் மாற்றி வச்சுருக்காங்க. லைக் இவனை கடித்து அவன் மூலியம் அவனோட பிளட்டு மூலயமா அவனுக்கு வெனம் வந்து கார்னேஜ் ஆகிற மாதிரி ஒரு ஆரிஜின் மாற்றி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் அந்த நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் பற்றி எதுவும் சொல்லலை. ஸ்பைடர்மேன் 3 பற்றி நோவே ஹோம் இதை போய் மறந்துட்டேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க என்னன்னா ட்ரெய்லர் இருக்காது, இது வரைக்கும் படம் லான்ச் ரிலீஸ் வரைக்குமே ட்ரெய்லர் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதான் ஒரு பக்கம் இவங்க வந்து ஸ்பைடர்மேனோட நோவே ஹோம்ல தான் மல்டிவர்ஸ்லாம் வரப்போதா. ஸோ அது அட்லீஸ்ட் ஒரு டீசராக லைட்டாக காமிச்சா கூட அட்லீஸ்ட் எந்த நியூஸுமே கன்ஃபார்ம் இல்லை இல்லையா. அது நிறையா ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது அந்த இதில். ஃபேஸ் 4 முக்கியமான மூவி அது, பட் அதில் நிறைய ஸ்பெகுலேஷன் தான் இருக்கே தவிர நிறைய விஷயம் கன்ஃபார்ம் ஆகலை. எத்தனை என்ன மல்டிவர்ஸில் யாரெல்லாம் கொண்டு வராங்கன்றது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா பேட்மேனோட டீசர் மட்டும்தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டில்லை கூட விட மாட்டானுங்க. வெறும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தான் ஃபோட்டோவெல்லாம் லீக் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 ட்ரெய்லர் ஏதோ வந்துருச்சு. அது தெரில என்ன, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்டீரியோடிப்பிக்கலாக ஆகிடுச்சு. இதே மாதிரி தானடா எடுத்துகிட்டு இருப்பாங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு எனக்கு அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் தெரியல, பட் அதை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்டோரி கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஏன்னா ஃபஸ்ட் சீசன் பார்த்தா அதே ஃபீலிங் தேர்ட் சீசனில் இருந்துச்சுன்னா. ஆமாம், ஃபஸ்ட் சீசன் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. ஆமாம், ஃப்ரெஷ் ஐடியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாப்புல இருந்து. ஓகே, ஒரு செகண்ட் சீசன் தேர்ட் சீசன் கிட்டத்தட்ட முனிவர்ஸ் மாதிரி ஆயிட்டு வருதோ ஒரு ஃபீலிங். முனி நல்லா இருந்துச்சு. கரெக்ட், ஓகே, ஃபைனலி முனி நல்லா இருந்துச்சு. விச்சரோட அந்த அனிமேட்டட் சீரிஸ் லைவ் ஆக்ஷன் சீரிஸ் பத்தி நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த இது வருது அனிமேட்டட் சீரிஸ் 17th வந்துருங்க. ஆமா, அதான் அவங்க டேட் சொல்லியிருந்தாங்க ஆகஸ்ட் 17th. ஸோ அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா அவர் தானே விச்சரோட ட்ரெய்னர் தானே. வேற சூசைட் ஸ்குவாட் தான் டிசிக்கு ஒரு சார்பட்டா பரம்பரை வெற்றி மாதிரி ஒரு வெற்றி வந்ததுன்னா அது இப்போ சூசைட் ஸ்குவாட் தான். பல வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கீங்க பா அப்படின்ற மாதிரி வெற்றி வந்து பயங்கரமா கொண்டாடப்படுது. டிசி பரம்பரடா, டிசி பரம்பரை, ஸ்னைடர் ஸ்னைடர் சிசியன்டான்ற மாதிரி. ஆனா ஸ்னைடருக்கும் ஜேம்ஸ் கானுக்கும் கொஞ்சம், ஸ்னைடருக்கு இல்ல ஸ்னைடர் ஃபேன்ஸுக்கும் ஜேம்ஸ் கானுக்கும் கொஞ்சம் ஒரு இன்டர்நெட்டில் ஒரு டென்ஷன் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா ஸ்னைடர் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ரிவ்யூ வந்து மார்வல் படங்கள் பண்ணிடுறாருல்ல, அதனால எனக்கு தெரியல என்னமோ அவங்களுக்கு அந்த ஸ்னைடர் மூவி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஜேம்ஸ்கனோட மூவி அதுவும் சூசைட் ஸ்குவாட் பழைய சூசைட் ஸ்குவாடை வந்து
அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக எடுத்து வச்சுருக்காரு இது, அதனாலையாக இருக்கலாம். பட்டு ஸ்னைடர் ஃபேன்ஸ்னு ஒரு குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிவ்யூ பாமிங் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ வந்து கம்மி பண்ணுன்றதுக்காக நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய போட்டிருக்காங்க இது ஐஎம்டிபி ராட்டன் டொமேட்டோஸ்லாம். அதையும் மீறியுமே வந்து இட்ஸ் ஸ்டில் அட் 90% மேலே இருக்குது. அதை பற்றி ஜேம்ஸ் கன் ஒரு ரிமார்க் போட்டிருந்தார், இந்த மாதிரி ஸ்னைடர் ஃபேன்ஸ்னு சொல்லிக்கப்படுற சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, பட் ஸ்னைடர் ஃபேன்ஸ் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க, இது ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் தான், அதெல்லாம் நான் வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரிமார்க் கொடுத்துருந்தார். டிசி ஃபேன்ஸ்க்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, ஆமாம் உள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளேயே ஸ்னைடர் ஃபேன்ஸ்னு தனியாக ஒரு கல்ட் இருக்கானுங்க. இங்கே பார்த்தா ஜேம்ஸ் கன் ஒரு வெற்றிக்கே இருந்தது, இதில் வேற ஒருத்த குழப்பம், அதில் வேற ப்ரொடக்ஷன் வேற பயங்கர குழப்பம், எதை எடுக்க போகிறான், இதை எடுக்க போகிறானா, அதை எடுக்க போகிறானா. இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் டிசிக்கு சாதகமா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இது எல்லாமே டிவி சீரீஸ்ல போயிடுச்சு, மார்வல் எல்லாமே பிளாக் விடவும் அந்த அளவுக்கு போகல, கொஞ்சம் நஷ்டம் தான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ டிசியை பொறுத்தவரை இந்த சைடு கொஞ்சம் நஷ்டமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இல்ல பட்ஜெட்டோட கொஞ்சம் கம்மி கலெக்ஷன்ன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதோட இது கிடையாது, பாக்ஸ் ஆபீஸ் ஸ்டாப்லாம் கிடையாது, பாக்ஸ் ஆபீஸ் ஸ்டாப் கிடையாது. பிளஸ் ஸ்காலட் ஜான்சனுக்கும் டிஸ்னிக்கும் இப்பதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. நான் என்ன சொன்னா அந்த அப்போ பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் கிடையாது, ஏன்னா அவளோட பே, ஐ மீன் நம்ம ஸ்காலர் ஜான்சனோட பே எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு சாலரி பிளஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் பாக்ஸ் ஆஃபீஸ், பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ அப்படி இருக்கல, அது வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல ப்ராஃபிட் வந்தாதான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆமா, இப்ப நான் லாஸ்ட்ல பேசுறேன், அவங்களுக்கு கடைசியாக கிடைக்காது. பட் பிளாக் விடோ ஸ்கிரீனிங்னாலே நிறைய, ஓகே பிளாக் விடோ ஸ்கிரீனிங்னாலே நிறைய பிரச்சனை வந்துச்சு போல. இப்போ தியேட்டர்ஸ் ஓபன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய இடத்துல தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணி பிளாக் வீடியோ ஸ்க்ரீனிங்காக ஓப்பன் பண்ணி மக்கள்லாம் போனதுனால நிறைய இடத்துல இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் மூவியும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தியேட்டரில். இந்த படம் இதில் வந்துச்சு, இது நம்ம சூசைட் ஸ்குவாட், இதில் சூசைட் ஸ்குவாட் சில இடத்துல தியேட்டர்ஸில் வந்துச்சு. நான் மார்வலில் பொறுத்த வரைக்கும் சொல்கிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் ஆனதுனால அதை மூவி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் ஐயோ கஷ்டம் தான். நீ பக்கம் போனாலே ரொம்ப கஷ்டம், பிளாக் மார்க் ஆச்சு பிளாக் மார்க் ஆச்சுன்னு போட்டு என்னன்னா ஒரு ஃபேண்டசி ட்ராமா மாதிரி, சயின்ஸ் ஃபை சைஃபை ஃபேண்டசின்னு சொல்லலாம். அதில் என்னென்னா ஒரு பேண்டமிக் வருது, வைரல் வைரஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது. அதில் வந்து என்ன வராங்கன்னா அதில் அஃபெக்ட் ஆன ஹியூமன்ஸ்க்கு பிறக்கிற குழந்தைங்களாம் வந்து பார்ட் ஹியூமன் பார்ட் அனிமலாக பிறக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த செட்டப்பு. அதில் வந்து நம்ம ஹீரோ மெயின் கேரக்டர் வந்து ஒரு டியர் ப்ளஸ் ஹியூமன்ற மாதிரி ஒரு பையன். ஸோ அவனை பேஸ் பண்ணி தான் சீரீஸ் போகுது. ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வந்துருக்கு சீரீஸ். இதோட சின்ன ட்ரெய்லர் பார்த்தேன், அந்த நெட்ஃபிக்ஸ் ஓபன் பண்ணா ஃப்ரண்ட்ல அது இருந்துச்சுன்னா ஓடும் தெரியுமா, டாப்ல அப்படியே அதை நான் பார்த்தேன். ஆக்சுவலா ஒரு குழந்தை பிறந்திருக்கும், ஸ்டார்டிங்லேயே அந்த குழந்தை பிறந்த எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த குழந்தை வந்து அப்படியே ஒரு டியரோட. ஓகே, எட்டு எபிசோடு வந்திருக்கு போல, எல்லாமே நல்லா இருக்கு, ரிவ்யூ நல்லா போயிட்டு வந்திருக்கு. அடுத்த சீசனுக்கும் ரெனியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, புதுசாக ட்ரை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நவரசா அடுத்த சீசன், நவரசா இந்த சீசனே ஏன் வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். நான் இன்னும் பாக்கல, எனக்கு கொஞ்சம் எப்படியும் ஓகே. இந்த இல்ல இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு தேர்ட் எபிசோட், சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு தேர்ட் எபிசோட் எடுத்திருந்தாங்க. தேர்ட் எபிசோட்ல வந்து அது வந்து வண்டர், நவரசால வண்டர்ன்ற ஒரு ரசாவை எடுத்திருந்தாங்க. அது சயின்ஸ் ஃபிக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு, அதோட ஸ்க்ரீன் பிளேயும் சரி அது கொண்டு போன விதமும் கிட்டத்தட்ட நோலனோட இன்செப்ஷனை இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் தமிழில் சரி, இன்செப்ஷன் மாதிரி தமிழில் எடுத்திருக்காங்களே, ஸ்க்ரீன் பிளேயும் நல்லாயிருக்கு, கடைசியில் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சுருந்தாலும் நடுவில் அவங்க கொஞ்சம் அந்த மாயனில் வந்து 2021 உலகம் அழிஞ்சிரும் மதன் கோரி ஸ்பீச் மாதிரி ஆயிடுச்சு படம் ஸ்டார்டிங்கில். பட் அந்த ட்விஸ்ட்லாம் நல்லாவே கொஞ்சம் எனக்கு அந்த 9 மூவிஸ்லாம் இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது பெஸ்ட்டுலாம் நான் சொல்ல முடியாது, 9 மூவ்ஸில் இது நல்லா இருந்துச்சு நிஜமா.
எனக்கு எப்பவுமே என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணுவாங்க, கடைசி உள்ள பார்த்தா பார்க்க முடியாது. இல்ல ஓவர் ஹைப் வந்து எனக்கு மக்கள் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, நெட்ஃபிக்ஸ் மட்டும் தான் ஓவர் ஹைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன சுத்தி கொஞ்சம் அது அதுன்னு சொல்றாங்க, நவரசா நவரசான்னு இருந்தாங்க. இப்ப கூட நம்ம இந்த பாட்காஸ்ட்ல இருக்கும் போதே எனக்கு ஒரு பிங் வந்துச்சு. ஓ லிட்ரலி எனக்கு இப்ப கூட பிங் வந்துச்சு. என்ன ப்ராஜெக்ட் அக்னியா அப்படின்னா என்ன? சொல்லுங்கடான்ற வாரணமாயிரம் அப்புறம் சில பேர் காலேஜ்ல வந்து அவங்க பாடி லாங்குவேஜ்ல இருந்து பேச்செல்லாம் மாத்திக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அதே நார்மலா வெளியில வந்து பேசிட்டு இருந்தா பையனுக்கு ஏதோ ஒரு ஆர்டிசமோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பேசுறவங்க இத கேட்டா என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்க மனது புண்பட்டு இருந்தா. ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு இதுதான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த சைடே எனக்கு போக வரல. திடீர்னு லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு ஃப்ளாஷோட ஒரு ப்ரோமோ பார்த்தேன், திடீர்னு லைட் சேபர் மாதிரி வச்சு சண்டை போட்டுருந்தாங்க மூணு பேர். என்னடா நடக்குது அப்படின்ட்டு எனக்கு கடுப்பாயிட்டு. அதான் எனக்கும் புரியல, அதுக்கும் ஏதாவது அதுக்கும் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பானுங்க. இது வந்து லைட் ஃபோர்ஸ் சேபர் அப்படின்னு ஏதாவது சொல்லவும். எனக்கு வந்து இன்னொரு டிஸ்னி மேட்டர் ஒன்று டக்குன்னு ஒன்று ரீசெண்டாக பார்த்த ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா டிஸ்னி என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டார் வார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு ஹோட்டல் ஹோட்டல் ஒன்னு $6,000 ஐ மீன் $6,000 ஓ மை காட் என்ன பிரைஸ் பண்ணி ஐயோ அவங்களே போவாங்களான்னு தெரியல. மார்ஸுக்கு போறதுக்கு எவ்வளவு செலவாகும் அந்த மாதிரிதான் இருக்கு. $6,000 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைக் நீங்க அங்க இருப்பீங்க, நிறைய ஈவென்ட் நடக்கும். லைட்டா எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றத பார்த்தா லைட்டா நம்ம இத பார்த்தா உள்ளவே வந்து லைட் சேபர் லைட் சேபர் இருக்கு, ரோல் பிளே கேமிங் பண்ணலாம், பிளஸ் வந்து நடக்கும். நீங்க பைஸ்டாண்டராவும் வந்து பார்க்கலாம், இல்லனா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆமா அதுல வந்து அந்த கேன் கிளான் குள்ளயும் ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கலாம், நம்ம இதுலயும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு வேர்ல்ட் ஒரு தனி உலகம் உலகம் மாதிரி ஒரு ஸ்டார் வார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு ஒரு இது. ஆமா அத பத்தி அத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க எப்படி நவரசா வந்து ஒரு தனி உலகமா நமக்கு தெரியாம ஒரு உலகம் இருக்கு, மாதிரி அங்க வந்து ஒரு உலகம் இருக்கு. இல்ல அத انا கேக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருந்துச்சு. லைக் அதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு, பட் அது ரொம்ப ஃபார் ஃபெஸ்டா இருக்கு. நம்ம ஸ்டார் ட்ரூப்பர் ரொம்ப பார்க்க ரொம்ப தூரம், மேபி அது ரொம்ப கொஞ்சம் பாஷா காஸ்ட் இல்ல. காஸ்ட் பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த அது ஒரு இல்ல ஆப்பர்சூனிட்டி கிடைச்சதுனா அப்படி தான் இருக்கும். ஆமா நமக்குன இல்ல, எனக்கு தெரிஞ்சு அங்க அது அஃபோர்ட் பண்றவங்களுக்கே அது கொஞ்சம் அதிகமா தான் என்ன சொல்லுவாருன்னா தேவ் வந்து ஐ மீன் அவரோட பையன் தேவ் வந்து மார்வல்னு சொன்னால் அடிப்பான், ஸோ டிசி தான் அப்படின்னு. ஸோ இது வந்து டிசி கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. வெற்றிலாம் செலிப்ரேட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. என்னது இந்த வெற்றி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் வெற்றி தான்,
அஜித் எப்படியும் பேச போறது இல்ல, பேசினா விஜய் பேசினாதான் உண்டு. சொல்ற சூர்யாவும் டிசின்ட்டாரு. சூர்யா நிறைய சொன்னாரு, இத மாத்துங்க அத மாத்துங்கன்னாரு, இது வேண்டாம் அது வேண்டாம்னாரு. யாரும் கேட்கல, சரி எதுக்கு அதுக்குள்ள போகல. ஏ ஒரு டிசி பண்ணா எனக்கே சூசைட் ஸ்குவாட் மேல சுத்தம் நம்பிக்கை கிடையாது, அதுவும் இந்த சூசைட் ஸ்குவாட் மேல. அநியாயத்துக்கு ப்ரோமோ சூசைட் ஸ்குவாடுக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரால் தான் அநேகமாக படம் பயங்கர ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் சாதாரண ஒரு ஏதாவது ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டாலும் பீஸ் மேக்கர் காஸ்டியூமில் தான் போகிறாரு ஜான்சினா. சூசைட் ஸ்குவாடில் தான் நினைக்கிறேன் ஜேம்ஸ் கன் வந்து ஒரு எந்த ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாரா, கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, கார்டியன் ஆஃப் கேலக்ஸி ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார். யாருமே அதை பற்றி சொல்லலை ஆனால் வச்சுருந்தேன்னு. உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த த்ரெட்லேயே ஃபுல்லாக கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, அது கண்டிப்பாக ட்ராக்ஸ் தான். அவர் வந்து ரொம்ப ஸ்டில்லா நிக்கிறதுனால யாருக்குமே தெரியல, ரொம்ப அப்படியே நிக்கிறதுனால யாருக்குமே தெரியலன்னு சொல்லி ஃபுல்லா அதை மீன் போட்டுருந்தாங்க. கடைசி பார்த்தா அது வந்து அந்த கலெக்டர்ஷிப் ஏதோ, கலெக்டர்ஷிப் ஏதோ ஒன்று அதுல இதுல வருமா. ஓகே ஓகே. போஸ்ட் கிரெடிட் சீன் வேற இருக்கு போல இருக்கு, தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும். ஆமா தியேட்டர் பார்த்தா நல்லா தான் இருக்கும், சமையா இருக்கும். போன சூசைட் ஸ்குவாட் எனக்கு அக்சுவலா புடிச்சிருந்துச்சு, அவ்வளவு நல்லா இல்ல ஆனா சொல்றேன், எனக்கு ஒரு படம் என்டர்டெயின் பண்ணிச்சுனா போதும். ரொம்ப லைக் ரொம்ப வெறுப்பேற்ற இருந்த மாதிரி இருந்தாதான் வெறுப்பாங்க. ஹார்லிக்வின் கேரக்டர் வந்து அப்போ அது பயங்கர ஹிட் ஆச்சு, அது வந்து அந்த வந்த புதுசுல எல்லாரும் யூனிவர்ஸ் அது, அதை சீக்வல்லாம் எடுக்கிற மாதிரி அவங்க இல்லை. அவங்க வந்து அதை ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டிக் மூவியாகவே அதை விட்டுறலான்ற மாதிரி இருக்காங்க. சீக்வல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்காது எனக்கு தெரிஞ்சு, அந்த மூவி அப்படியே விட்டுறதா எனக்கு தெரிஞ்சு அது நல்லது. அதுக்குள்ளே ஒரு சூப்பர் ஹீரோவை கொண்டு வந்து அதெல்லாம் வேலைக்காகாது அந்த யூனிவர்ஸில். வேறு அதான் இப்போ சூசைட் ஸ்குவாட் பற்றி பேசுகிறப்போ இந்த கேரக்டர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இந்த கிங் ஷார்க்கு, நம்ம பிளட் ஸ்போர்ட்லாம் புது கேரக்டர்ஸில் கிங் ஷார்க் நம்ம நிறைய பார்த்துருப்போம். கிங் ஷார்க் வந்து டிசி சிடபிள்யூவில் கூட வந்துச்சு, சிடபிள்யூ ஃப்ளாஷில் கூட கிங் ஷார்க் கொண்டு வந்தாங்க. அது பயங்கர சீரியஸான கேரக்டராக இருந்துச்சு, எல்லாத்துலேயுமே சீரியஸாக தான் காமிச்சிருப்பாங்க. அனிமேட்டட் இதுலேயும் ஜஸ்டிஸ் டார்க் நடக்கும் அதுக்கப்புறமா என்ன, அதை வந்து அவனுக்கு ஏதோ இந்த அதை வந்து அவன் மாறுறதுக்கான லைக் நார்மலா மேனா மாறுறதுக்கான ஒரு ஆப்ஷன்லாம் உருவாக்கிடுவாங்க. ஒரு இது மாதிரி ஆன்டிடோட் மாதிரி எதுக்கு இந்த மியூட்டேஷனுக்கு அதெல்லாம் உருவாக்கிடுவாங்க. கடைசி அவனை பேசுறான், ஆனா என்ன ஆயிடும், அந்த கண்டுபிடிக்கிற அவன அவங்க கிட்ட பேசுறதுக்காக கண்டுபிடிக்கிற மிஷினை வந்து நம்ம கிராட் எடுத்துட்டு போயிடுவாரு. கிராட் எடுத்துட்டு போய் எல்லா மக்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவாரு, கிங் ஷாக் வந்து அந்த ஆன்டிடோட போடாம திரும்ப போயிடுவார். கிங் ஷார்க்கா மாறி, ஏன்னா கிராடால யார கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா கிங் ஷார்க்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மிஷினை வச்சு. சோ அதை யூஸ் பண்ணி போய் அவரோட ஃபைட் பண்ணி காதலுக்காக கிங் ஷார்க்காக மாறிய கிங் ஷார்க்க விஜய் மாதிரி ஆக்கிட்டாங்க. உண்மை காதலா சொல்லு அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் சீரியஸா தான் காமிச்சேன். அனிமேட்டட் மூவிஸ்லயும் நான் சீரியஸா தான் பாத்துருக்கேன், காமெடியாவும் பார்க்க. ஹார்லி குயின் சீரீஸ்லயும் வரான் போல கிங் ஷார்க், அதுல கூட கொஞ்சம்
காமெடி கலந்து இருந்திருக்கலாம். பட் சீரியஸாவே பார்த்துட்டு இதுல சூசைட் ஸ்குவாட்ல காமெடியா பாக்குறது கொஞ்சம் வித்தியாசம். பர்ட்ஸ் ஆஃப் ப்ரே பார்க்கல ஆக்சுவலா. பர்ட்ஸ் ஆஃப் ப்ரே பாத்தீங்களா? ஏதோ இதுல அது பார்த்தேன் தியேட்டர்ல வேற போய் அந்த அந்த ஒரு டிசாஸ்டர் பார்த்துட்டு தான் என்ன பண்றது. நான் பர்ட்ஸ் ஆஃப் ப்ரே பார்க்கல, பார்க்கணும் நினைச்சேன். பர்ட்ஸ் ஆஃப் ப்ரே நீ சொன்ன மாதிரி ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரி இருக்குன்னா பர்ட்ஸ் ஆஃப் ப்ரே அப்படிதான் இருக்கு. பட் ஓரளவுக்கு டீசெண்டா அவரு எடுத்து ஓரளவுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா அது ஓரளவுக்கு போயிடும். லைக் ரொம்ப இல்ல, அது வந்து அப்படியே சூசைட் ஸ்குவாடோட செட்டப் தான், ஜஸ்ட் வித் ஃபோர் ஆர் ஃபைவ் விமன், அவ்வளவுதான். ரொம்ப லேசியான ரைட்டிங், ஒரு ஸ்கிரீன் பிளே கிடையாது, ரொம்ப இஷ்டத்துக்கு எடுக்க. சரி, நம்ம இந்த கான்செப்ட் கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சு ஓவர் ஆல் மாதிரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் விட்டுட்டாங்களா, ரைட்டிங் எல்லாம் விட்டாங்களான்னு தெரியல, பட் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்போ சூப்பர் ஹீரோ ஸ்டோரியிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா சமயம் எடுக்கணும், எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருந்துச்சு. இது நம்ம பேட்மேன் இருக்க மூணு பார்ட் வெரி தனம். ஐ மீன் கிறிஸ் நோலன் யூனிவர்ஸ் சொல்றேன், எனக்கு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனே எனக்கு ஸ்பைடர்மேன் மாதிரியே தோணல. அது வந்து ஒரு ஒரு அயன்மேனோட ஒரு சைட் கிக் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு டைம் லைன், ஸ்டோரி லைனு. அதனால எனக்கு ஸ்பைடர்மேன்றது ஒரு தனி, லைக் டிசியில் பேட்மேன் எவ்வளோ ஓபியோ அந்த மாதிரி மார்வலில் ஸ்பைடர்மேன் தான் ஓபியே. பட் ஸ்பைடர்மேனே ஒரு சைட் கேரக்டராக கொண்டு போனது எனக்கு ஒரு மாதிரி, என்னடா ஸ்பைடர்மேனை வந்து இப்படி பேசலாத்த மாதிரி. ஆமாம், அது ஸ்டோரி லைன் சொல்லுவாங்களே இந்த ஒரு இந்த காலத்தில் இருக்கிற ஸ்பைடர்மேனோட ஆர்ஜின் ஸ்டோரி என்ன இருந்திருக்கலாம். பட் இது வந்து ஃபுல்லாவே டிபெண்ட் ஆன் அயன் மேன், அவனோட சூட், அவன் சூட் தரணும், அவன் தான் வந்து இந்த வெப் இது தரணும், கேண்டிஸ்ட் தரணும், அது எல்லாமே அயன் மேன் ரிலேட்டடாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் என்னடா அது அயன் மேனே ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. ஸ்பைடர் மேன் இண்டிபெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், மேபி இந்த தேர்ட் பார்ட்டில் அப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கோபி மேக் ஸ்பைடர் மேனில் அவன் என்ன பண்ணுவான், ரெஸ்லிங் மேட்ச் போவான், ரெஸ்லிங் மேட்ச்சுக்கு போகும்போது தமிழ் டப்பில் எப்படி இருக்குன்னா அவன் பேரை கேட்கும் போது அவன் என்ன சொல்லுவான், அவன் மனித சிலந்தி அப்படின்னு, சிலந்தி மனிதன் அப்படின்னு மாற்றி சொல்லிடுவான். அந்த மாதிரி தமிழ் டப்பிங்லாம் வஸ்தா இருக்கும். வீரபலி முடிஞ்சு தட்டி விடு எல்லாம் அவ்வளவுதான் பேரு. இது பார்த்தேன் நானு, எது பார்த்தேன், மாஸ்டர் செஃப் தமிழ் பார்த்தேன் தம் சன் டிவியில. கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு எபிசோடு பண்ணானுங்க, ஒரு எபிசோட் போயிருக்கு. விஜய் சேதுபதி எல்லாம் வந்து கட்டி எல்லாம் பிடிச்சி அழுதுட்டு இருந்தாரு ஜாலியா. ஒரு எபிசோடு நவரசால வந்து மொத எபிசோடு வந்து விஜய் சேதுபதி நடிச்சது இல்லாம டயலாக் ரைட்டிங்கும் அவர் தான் எழுதி இருக்கிறாருன்றத வந்து இங்க குறிப்பிட விரும்புறேன். அப்படியா? நான் எதுவுமே பாக்கல. நவரசா பாக்கலாமா? ஒரு பதில், ஒரு என்கேஜிங்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவான மூவி, கொஞ்சம் இந்த காமெடின்னு ஒரு நவரசா இருந்துச்சு. அது வந்து என்ன ரசான்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து ஆக்சுவலி ரியல் படம், ஆந்தாலஜி கான்செப்ட், ட்ரூ இன்சிடென்ட் தான். அந்த காமெடின்றது ட்ரூ இன்சிடென்ட். லைக் நம்ம இன்னசென்ட்னு ஒரு ஆக்டர் இருக்கார் இல்லையா மலையாளம்ல, அவர் வந்து அவரோட ட்ரூ இன்சிடென்ட். அவர் வந்து அவரோட பழைய ஸ்கூலுக்கு போய் பேசுறது தான் எடுத்திருந்தாங்க. அவர் பேசுறப்போ அதான் நம்ம ப்ளூ சட்டை கூட சொல்லியிருப்போம், அவர் பேசுறப்போ மேபி அங்கே எடுப்பட்டுருக்கலாம்.
பட் அது தமிழில் எடுக்கிறப்போ அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியை வச்சு ஃப்ளாஷ்பேக்லாம் வைக்கிறப்போ அது சுத்தமாகவே அதில் வந்து என்ன இதில் காமெடி இருக்குது, எதுக்கு நம்மளை சிரிக்க சொல்கிறானுங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. காமெடி அச்சீவ்டு அது மாதிரி மேபி அந்த அவர் பேசின ரியல் ஸ்பீச் எதாவது கிடச்சதுன்னா அதை வாங்கி பாருங்கள், மேபி அதில் ஏதாவது சிரிப்பு இருந்தா இருக்கலாம். நவரசாலை பிரச்சனை என்னன்னா, நீங்கள் நவரசா பார்க்கலையா அப்படி சொல்லியே என்ன பண்ணிடுவாருங்க, ஓபன் பண்ண வச்சிருவாங்க. நான் வந்து அப்புறம் ப்ளூ சட்டை மாதிரி ரெண்டு சொல்றேன் ஆயிடும். உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எதுவும் வேலையே இல்லை, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கூட இந்த படத்தை பார்த்துடாதீங்க. மற்றதில் அப்படி இப்போ மறுபடியும் கிங் ஷாக் பற்றி வந்தால், கிங் ஷாக் வந்து அதான் சொன்னல, முதல் முதல்ல வந்து காமிக்கில் வந்து சூப்பர் பாயில் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சீரியஸ் ஆர்க்கு தான் கிங் ஷாக்கு. இந்த காமெடி ஆர்க் வந்து இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, சூசைட் ஸ்குவாட் மூவி டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து சூசைட் ஸ்குவாட் காமிக்கே புதுசாக ரெனியூ பண்ணி இப்போ இந்த வருஷத்துலேருந்து சூசைட் ஸ்குவாட் காமிக் ரெனியூ பண்ணியிருக்காங்க 2021லேருந்து. இது வரைக்குமே பிளட் ஸ்போர்ட்டு, நம்ம கிங் ஷார்க்கு, அப்புறம் பீஸ் மேக்கர்லாம் வந்து சூசைட் ஸ்குவாட்ல வந்தது கிடையாது காமிக்லேயுமே. இப்போ தான் இந்த மூவி டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆரம்பித்த காமிக்ஸில் தான் வந்து காமிக்கே இது சூசைட் ஸ்குவாட்குள்ளேயே இவங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பேரலல் ஆர்க் மாதிரி தான், மூவியோட பேரலல் ஆர்க் மாதிரி தான். அதுவும் கிங் ஷார்க்கோட ஆரிஜின் வந்து சிடபிள்யூல என்னன்னு தெரியல, சிடபிள்யூ வந்து ஏதோ ஆன்டிடோட்லாம் சொன்னல. ஆமா, இது ஒரு ஆன்டிடோட், அதுல அது கொஞ்சம் நிறைய சுத்து லைக் பெரிய சீரிஸ்ல. இப்போ காமிக் ஆரிஜின் வந்து எப்படின்னா, ஒரு ஷார்க் காட் ஒன்று இருப்பாரு, ஹவாய் பீச்ல தான் ஆரம்பிக்கும் அவரோட ஆரிஜின் வந்து. என்னன்னா ஹவாய் பீச்ல வந்து ஒரு ஒரு விமன் வந்து ஷீஸ் கன்சீவ்ட் பை திஸ் ஷார்க் காட், அந்த பையன் வந்து கிங் ஷார்க்கா ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் ஷார்க்காக இருப்பான், ஹி வில் பி கிங் ஷார்க்குன்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு போகிறார் அந்த காடு. இப்படி தான் ஆரம்பிச்சு ஆரிஜின் ஆரம்பிக்குது. சூப்பர் பாயோட வில்லன், சூப்பர் பாயோட ஆன்டகோனிஸ்டாக தான் ஃபஸ்ட்டு காமிக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ சூசைட் ஸ்குவாட்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பிளட் ஸ்போர்ட்டும் அப்படி தான். பிளட் ஸ்போர்ட் வந்து எப்படின்னா, ஆக்சுவல் ஆரிஜின் ஸ்டோரி எப்படின்னா, அவர் வந்து வியட்நாம் வார்க்கு அவரை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவர் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் யங்ஸ்டர் அப்படின்ட்டு வியட்நாம் வார்க்கு ரெக்ரூட் பண்ணி அவருக்கு ஆர்டர் வரும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பயந்துட்டு ஓடி போயிடுறாரு. ஓடி போயிட்டு கனடாக்கு ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அண்ணன் இல்லைன்றதுனால இவரோட தம்பியை வந்து ரெக்ரூட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போய் வியட்நாம் வாரில் வந்து இவருக்கு அவரோட தம்பிக்கு வந்து கை காலெலாம் போயிடுது. ஸோ அதில் வந்து பயங்கரமாக கோவம் வந்து, என்னடா என் தம்பி இப்படி பண்ணிட்டீங்களேன்ட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி இல்லீகலான இந்த ராப் நிறையா இந்த ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வியட்நாம் வார் மேலே அவருக்கு ஒரு அப்சஷன் வந்துடுது. என் தம்பி வந்து இந்த மாதிரி நாட்டுக்காகவே உயிர் விட்டுருக்கான், நீங்களாம் என்ன மக்கள்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கீங்கன்ட்டு போய் கண்ணாமின்னே மற்ற யாரை இன்னசென்ட் பீப்புளெல்லாம் அடிக்கிறது கொள்றது அந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஆகிடுறாரு. முன்னாடி இருக்க ஆர்க்கில் எப்படின்னா, லெக்ஸ் லூத்தர் வந்து பிளட் ஸ்போர்ட்டை ரெக்ரூட் பண்ணிக்கிறாரு சூப்பர்மேனை அட்டாக் பண்ணுறதுக்காக. ரெக்ரூட் பண்ணி அவர் லெக்ஸ் லூத்தர் அவர் டெவலப் பண்ணுற வெப்பனரிஸ்லாம் பிளட் ஸ்போர்ட்டுக்கு கொடுத்து அவர் தான் மெயினாக வந்து இது கொடுக்குறாரு. அந்த இந்த படத்தில் ட்ரெய்லரில் சொல்லுவாங்க இல்லையா, கிரிப்டோனைட் புல்லட்டுன்ட்டு, அதை வந்து அவர் லெக்ஸ் லூத்தர் வந்து பிளட் ஸ்போர்ட் கிட்ட கொடுத்து சூப்பர்மேனை வந்து அட்டாக் பண்ண சொல்கிறாரு. அட்டாக் பண்ணி சூப்ஸ் வந்து நம்ம ஐசியூவில் படுத்துறாரு. அதான் வந்து பழைய ஸ்டோரி லைனும் அதான், இப்போயுமே அதான். இப்போ வந்து இந்த புது சூசைட் ஸ்குவாட்ல எப்படின்னா, அமேண்டா வாலர் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது, இவருக்கு வெப்பனரிஸ் கொடுக்கறது. அதே மாதிரி முக்கியமான வெப்பன் வந்து பிளட் ஸ்போர்ட்டுக்கு ஒரு டெலிபோர்டேஷன் டிவைஸ், அந்த டிவைஸ் மூலயமா வந்து எல்லா நிறைய இடத்துலேருந்து வெப்பன்ஸ்லாம் டெலிபோர்ட் பண்ணி இவர் கொண்டு வந்து இங்கே அவர் பேட்டில் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வந்துடலாம், டக்குன்னு டெலிபோர்ட் பண்ணி கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பவர். அதே மாதிரி அவர் கொடுத்துருக்க அந்த ஹெல்மெட் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மூவி ஸ்டில்ஸில், அந்த ஹெல்மெட் வந்து அந்த இன்டர்கலாக்டிக் ட்ராவல் அப்போ அந்த எதுவும் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஹெல்மெட், இதெல்லாமே அமண்டா வளர் தான் எனக்கு கொடுத்து வந்து என்னை வந்து ஃபுல்லாக ஒரு மிஷினரியாக ஆக்கியிருக்காங்கன்ற மாதிரி அந்த காமிக்கில் சொல்லுவார். பெருசாக எதுவும் இல்லையா, ஸ்பாய்லர்லாம் எதுவும் இல்லையா? ஸ்பாய்லர்லாம் இது வந்து நான் காமிக்கோட ஆரிஜினல் சொன்ன மூவியோட இதை பற்றி சொல்லல. பீஸ் மேக்கரும் அப்படி தான், அது வந்து டிசியே கிடையாது முதல்ல, சார்ல்டன் காமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் தான் வந்து பீஸ் மேக்கர் முதல்ல வந்துச்சு. அப்புறம் அதை டிசி வாங்கிட்டு அதுக்கு தனி அவங்க கொஞ்சம் ஆரிஜின் ஸ்டோரியெலாம் மாற்றி அவங்க யூஸ் பண்ணாங்க. கிரைசிஸ் ஆன் இன்ஃபினைட் எர்த்துன்னு ஒரு ஆர்க் நடந்துச்சு டிசி காமிக்கில், அப்போ தான் வந்து நிறையா புது கேரக்டர்ஸ் கொண்டு வந்தாங்க, டிசியில் நிறையா மாற்றி விட்டாங்க. ஸோ அந்த டைமில் பீஸ் மேக்கர்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு பீஸ் மேக்கர்ன்றது எர்த் ஃபோரில் ஒரு கேரக்டர்ன்ற மாதிரி கொண்டு வந்து இது கூட சேர்த்தாங்க, திருப்பி டிசிக்குள்ளே சேர்த்துனாங்க. ஆரிஜின் ஸ்டோரி என்னென்னா, அதில் வந்து சார்டன் காமிக்ஸில் எப்படின்னா, அவங்க அப்பா வந்து மிலிட்ரியில் இருப்பார், அவங்க அம்மா வந்து சயின்டிஸ்டாக இருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த ரெண்டுத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவர் வந்து நிறைய வெப்பன்ஸ்லாம் டெவலப் பண்ணி இவருக்கு வந்து பீஸ் மேலே ஒரு அப்சஷன், எல்லாத்துலேயும் பீஸ் இருக்கணும், பீஸை வந்து யாராவது கலைக்க பார்த்தாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்டான்ற மாதிரி
கிளம்பிடுவாரு, பீஸை கொம்பிடுவாரு. இதில் பயங்கரமான ஒரு ஐரன் என்னன்னா, பீஸை காப்பாற்றுறதுக்கு ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவார். அதான் எனக்கு புரியல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மண்டை வீங்கி அப்படின்னு சொல்லலாம். டிசியில் என்ன ஆரிஜின் கொடுத்தாங்கன்னா, அப்பா வந்து இவரோட அப்பா வந்து ஒரு கெட்டவன், ஒரு நாசி எலைட் அந்த ஆர்மியில் இருந்தவர். அவர் வந்து ஜெர்மனி தோக்க போகிறப்போ அவரும் சூசைட் பண்ணிக்கிறார் ஹிட்லர் மாதிரி. இவன் கண்ணு முன்னாடியே பீஸ் மேக்கர் கண் முன்னாடியே சின்ன வயசில் இருக்கும் போதே சூசைட் பண்ணிக்கிறாரு. அது அந்த ட்ராமாவோடவே வாழ்ந்து திருப்பி இப்போ மிலிட்ரியில் தான் இவரும் ஜாயின் பண்ணுறாரு. மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறப்போ என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஓவர் இதுவாகி எனிமி ட்ரூப்ஸ்லாம் ஒரு வில்லேஜில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அந்த போய் அந்த வில்லேஜே ஃபுல்லாக அழிச்சிடறாரு. அப்படி பண்ணவும் இந்த மாதிரி நிறைய இன்னசென்ட் பீப்புளாக நீ கொண்டுட்டேன் சொல்லிட்டு இவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ ஜெயிலில் போட்டு வெளியே வரும்போது ப்ராஜெக்ட் பீஸ் மேக்கர்ன்ட்டு ஒரு ப்ராஜெக்டில் வந்து இவரை ரெக்ரூட் பண்ணி இவரை வச்சு கொஞ்சம் மிஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அப்புறம் அந்த ப்ராஜெக்டும் ஷட் டவுன் ஆனப்புறம் இவர் வந்து வெளியே வந்து, நான் உலகத்தை வந்து உலகத்தில் பீஸை வந்து நிலைநாட்ட போகிறேன்ட்டு இவரே வெப்பன்ஸ்லாம் தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. அப்பப்போ இவரோட டேடோட அந்த ஈவில் நாசி வாய்ஸ்லாம் கேட்கும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கு அந்த காமிக்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதை வந்து இப்போ அந்த சூசைட் ஸ்குவாட் புது இஷ்யூஸ் இருக்குல்ல, அதில் வந்து இந்த கேரக்டர் வந்து சூசைட் ஸ்குவாட்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதே கேரக்டர் தான். அந்த ஹெல்மெட் வந்து கொஞ்சம், அந்த ஹெல்மெட் கொஞ்சம் பார்க்க காமெடியா இருக்கும். அது வந்து ஆனால் ஒரு பயங்கர ஹைடெக்கான ஹெல்மெட் தான். அதுக்குள்ள வந்து ஒரு சைபர்நெட் இன்டர்ஃபேஸ் இருக்குமா, அல்ட்ராசானிக் பிளாஸ்ட்லாம் வந்து அது ரிப்பல் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்மெட் தான். ஜெட் பேக் கூட வச்சிருப்பார் போல காமிக்ஸ் நிறையா, அந்த ஸ்டில்ஸ்லேயே பார்த்துருக்கேன் ஜெட் பேக் வச்சிருக்கிறது. மீதி சூப்பர் பவர்ஸ்லாம் அவர் கிடையாது, சூப்பர் எபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ராங்காக இருப்பார், ப்ளஸ் வந்து வெப்பன்ஸ்லாம் நிறையா அவர்கிட்ட இருக்கும். அதுதான் அவரோட மெயின் இது. ஸோ அதை வச்சு மூவியில் எப்படி கொண்டு போயிருக்காங்க, ப்ளஸ் சீரீஸ் வேறு ஜேம்ஸ் கன் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு 8 எபிசோட் வரப்போகுது. ஸோ அதுவும் பார்ப்போம் பீஸ் மேக்கர் எப்படி கொண்டு போகிறாங்க டிசியில் அப்படின்ட்டு. வேறு என்ன அனிமே பற்றி சொல்லணும்னா, அனிமேல வந்து புதுசாக ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஆல்ரெடி நம்ம பைனரி சொன்னது தான், அதுதான் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அவர் ரொம்ப, அவருக்கு வந்து இந்த ஃபீல் குட் அனிமேலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கான்ட்ரரியாக நான் கொஞ்சம் டிப்ரெஸிங் அனிமேலாம் சொல்லலான் இருக்கேன். டிப்ரெஸிங்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். இந்த எல்ஃபன் லைட்னு ஒரு அனிமே நான் பார்த்தேன், அது வந்து பயங்கர டார்க்காக இருந்துச்சு. இட்ஸ் பேஸ்ட் ஆன் சில்ட்ரன் வேறு, சில்ட்ரன் ஸ்கூல் சில்ட்ரன் தான் பேசிஸு. அந்த அனிமே வந்து நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு கொஞ்சம் கொடுமையாக இருக்கும், பயங்கர டார்க்காக இருக்கும், டிப்ரெஸிங்காகவும் இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணுறங்க, டார்க்கான அனிமே பிடிக்கும்னா கண்டிப்பாக எல்ஃபன் லைட் பாருங்கள். பாரசைட் பாருங்கள், பாரசைட்னு ஒரு அனிமே இருக்குது, அதுவும் பயங்கர டார்க்காக இருக்கும். நவ் தென் ஹியர் அண்ட் தேர் அப்படின்ட்டு ஒரு அனிமே இருக்குது. 91 டேஸ்னு ஒன்று இருக்குது. டெரர் இன் ரெசனன்ஸ்னு ஒரு அனிமே இருக்குது. டெரர் இன் ரெசனன்ஸும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட், அது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது வந்து நீங்கள் சும்மா ட்ரெய்லர் எடுத்து பார்த்தாலே தெரியும், ஒரு டெரர் ஆக்டிவிட்டி பற்றின ஒரு, எல்லாமே சின்ன 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 அனிமே தான், எல்லாமே ஒரு 8 எபிசோட் இருக்க ஒரு ஒரே சீசன் அனிமே தான், பெரிய அனிமேலாம் கிடையாது. அப்புறம் ஹிகுராஷி வென் தே க்ரை, இது எல்லாமே தான். நீங்கள் டிப்ரெஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உட்காந்து பாருங்கள், ஒரு சின்ன அனிமே தான், உட்காந்து பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த இது போகலாம். அந்த மாதிரி வேறு புதுசாக எக்ஸைட்டிங்கான அனிமே, கொஞ்சம் ஆக்ஷன் பேக்கடாக காமெடியோட அனிமேனா, ஃபீனா பைரட் பிரின்சஸ்னு ஒன்று வந்திருக்கு. லைஃப் லெசன் ஒராமிச்சி ஒனிசான்னு ஒன்று ஒரு அனிமே. அதுவும் வந்து லைக் எப்படின்னா, ஒரு காமெடி ஷோ நடத்துகிற ஒரு ஹோஸ்ட் வந்து ரியல் லைஃப்பில் எப்படி அவன் டிப்ரெஸ்டாக இருப்பான், அந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட காஸ்ட் மெம்பர்ஸ்கிட்டையும் காமிக்கிறான், லைக் அவனோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே கொஞ்சம் வருது. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அனிமே, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நான் பார்த்ததில். அது ட்ரை பண்ணுங்கள். ஸ்கார்லட் நெக்ஸஸ்னு ஒரு கேம் வந்துச்சு, அதை பேஸ் பண்ண ஒரு அனிமே இருக்குது. அதான் அனிமேல இவ்வளோ இப்போ புதுசாக வந்ததில் இது தான். இதுக்கு முன்னாடி சொன்னது அந்த சின்ன சின்ன அனிமேவும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வேலரண்ட் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, நம்ம இதை பற்றி பேசணும். அது நடந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக எப்படி நடக்கும்னா, வேலரண்டோட சாம்பியன்ஷிப் இருக்கும், அதுக்கு கீழே வந்து என்ன இருக்கும்னா, அந்த சர்க்கியூட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டீம்ஸ்லாம் அந்த சாம்பியன்ஷிப்க்கு செலக்ட் ஆவாங்க. எப்படின்னா, நார்த் அமெரிக்கால இருந்து ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளவு டீம்ஸ்னு அதுல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கோட்டா இருக்கும், அந்த கோட்டா படி நார்த் அமெரிக்கா டீம்ஸ் இருப்பாங்க. சொல்லிருக்கேனா, அதுல என்ன ஆகுனா, அதுல வந்து அதே மாதிரி கொரியா டீம்ஸ் வரும், எஸ்சிஏ டீம்ஸ் வரும், ஜப்பானோட டீம்ஸ் வரும், பிரேசில் டீம்ஸ் வரும், அது மாதிரி லாட்டின் அமெரிக்கன் டீம்ஸ் வரும். ஸோ இதுல என்னன்னா, லாஸ்ட் சான்ஸ் குவாலிஃபயர்ஸ்னு ஒரு மோட் இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு வழி இருக்கு உள்ள போறதுக்கு. அதுல வந்து என்ன இருக்கும், அமெரிக்கா நார்த் அமெரிக்கா டீம்ஸ் இருக்கும், அருமா அதே மாதிரி யூரோப் அந்த அந்த டைம் அந்த இடத்துல உள்ள டீம் இருக்கும், ஒரு ஏசியா டீம் இருக்கும், ஒரு சவுத் அமெரிக்கா டீம் இருக்கும்.
அதுல அந்த ஏசியா டீமுக்குள்ள இருக்குல்ல செலக்ட் ஆக ஏசியால இருந்து அந்த லாஸ்ட் சான்ஸ்ல செலக்ட் ஆகிற ஸ்பேஸ்ல தான் இந்தியா இருக்கு. இந்தியாவும் எப்படி இருக்குன்னா அதுல ஆடுறதுக்கு இந்தியாக்குள்ள இந்தியா அந்த குவாலிஃபயர்ஸ் எப்படின்னா பசிபிக் ஏசியா குவாலிஃபயர்ஸ் மாதிரி அதுக்குள்ள அதுல எப்படி இருக்குன்னா இந்தியால குவாலிஃபயர் நடக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபயர் அப்படின்னா இந்தியா குவாலிஃபயர் ரெண்டு ஸோ ரெண்டு டீம் வருவாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபயர் ரெண்டு அதுல ரெண்டு டீம் வருவாங்க அதுக்கப்புறமா நேபாள் பூட்டானுக்கு ஒரு குவாலிஃபயர் அதுல ஒரு டீம் வருவாங்க வின் பண்ற டீம் அப்புறமா ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் ஒரு குவாலிஃபயர் அதுல ஒரு டீம் வருவாங்க பங்களாதேஷ்க்கு ஒரு குவாலிஃபயர் அதுல ஒரு டீம் வருவாங்க இப்போ என்ன நடந்துச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி ஆறு குவாலிஃபயர் நடக்கும் இந்தியால இருந்து ரெண்டு பாகிஸ்தான்ல இருந்து ரெண்டு நேபாள் பூட்டான்ல ஒன்னு ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ்ல ஒன்னு பங்களாதேஷ்ல ஒன்னு ஸோ இதுல எல்லாத்துலயும் ஆறு வின்னர்ஸ் இருப்பாங்க அவங்க அவங்க எல்லாரும் உள்ள போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க இதுல இது குவாலிஃபயருக்கு ஏசியால போய் ஆடுறதுக்கு இந்த இன்டர்னலா ஒரு குவாலிஃபயர் நடக்கல அந்த குவாலிஃபயர்ல டாப்ல வந்த டீம்ஸ் தான் இந்த ஆறு டீம் இதுமா இன்னொரு டீம் எப்படின்னா ஒயில்ட் கார்டில் வருவாங்க என்னன்னா இந்த குவாலிஃபயர்ஸ் எல்லாத்துலயும் செகண்ட் வந்த டீம்ஸ் எல்லாரும் ஒரு மேட்ச் ஆடி அதுல ஒரு டீம் வருவாங்க இப்போ இவ்வளவு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஆடுவாங்க ஒரு ஈவெண்ட் மெயின் ஈவெண்ட் நடத்தணும் அந்த மெயின் ஈவெண்ட்ல இந்த இந்தியால பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல நேபாளல பூட்டான்ல ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ்ல பங்களாதேஷ்ல இருந்து ஏதோ ஒரு டீம் வந்து டாப்ல வருவாங்க அந்த மெயின் ஈவெண்ட்ல அதுல மெயின் ஈவெண்ட்ல வர்றவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஏசியா குவாலிஃபயர்ஸ்ல போய் ஆடணும் ஏசியா குவாலிஃபயர்ஸ் அப்படின்னா வேற வேற கண்ட்ரில உள்ள ஏசியன் டீம்ஸும் இருப்பாங்க அதுல ஜெயிச்சாதான் அதுல ஏற்கனவே இருக்கிற ஏசியா டீம்ஸ்ல ஏதோ ஒரு டீமை தோக்கடிச்சாதான் என்ன பண்ண முடியும் நாம வந்து சாம்பியன்ஷிப்க்கு குவாலிஃபை ஆக முடியும் இதுல லாஸ்ட் சான்ஸ்ல குவாலிஃபை ஆக முடியும் ஏசியா லாஸ்ட் சான்ஸ்ல குவாலிஃபை ஆகணும்னா ஏசியா டீமை தோக்கடிக்கணும் அந்த ஏசியா டீமை தோக்கடிக்க போறதுக்கே இந்த இவ்வளவு இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் நேபாள் பங்களாதேஷ் கண்ட்ரிஸோட மேட்ச்ல யாரோ ஒரு பிளேயர் தான் ஒருத்தங்க தான் செலக்ட் ஆகி அந்த ஏசியா குவாலிஃபயர்ஸ்க்கு போக முடியும் அதுல இருந்துதான் ஏசியா லாஸ்ட் சான்ஸ்ல வின் பண்ணா நீங்க வந்து எதை ஆடலாம் அதால ஆடலாம் சோ இதை ஏன் இவ்வளவு தூரம் எஃபர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணனா இல்ல ஒலிம்பிக் கோல்டு அடிச்சிருக்கோம் அதுவும் சோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இதுலயும் மக்கள் காமிச்சா நல்லா இருக்குமே ஆமாமா இதுல என்னன்னா இப்ப இந்தியா குவாலிஃபயர்ஸ் ஒண்ணு முடிஞ்சது நம்ம கடைசியா நான் இதை வந்து பேசும்போது அன்னைக்கு இந்தியா குவாலிஃபயர்ஸ் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் அதுல வந்து யாரு நம்ம வெலாசிட்டி கேமிங் டீம் வந்து வின் பண்ணாங்க ஓகே சோ அப்புறமா பாகிஸ்தான் குவாலிஃபயர் நடந்துச்சு குவாலிஃபயர் ஒன்னு அதுல வந்து சால்டி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டீம் வந்து என்ன பண்ணாங்க வின் பண்ணாங்க டீம் ஆரோங்கிற இன்னொரு டீமை தோப்பிடுச்சு இது ஆப்கானிஸ்தான் டீம் அது பாகிஸ்தான் டீம் நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தான் டீம் தான் ஆரோ டீம் ஏன்னா அவங்களது வந்து கம்பைன்டு குவாலிஃபயர் நம்மளது இந்தியா குவாலிஃபயர் இந்தியா மட்டும்தான் ஆனா பாகிஸ்தானோட குவாலிஃபயர்ஸ் வந்து பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் கம்பைன் ஸோ அது முடிஞ்சது அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்தியா குவாலிஃபயர் டூ நடக்குது ஆக்சுவலா இன்னைக்கு அந்த இந்தியா குவாலிஃபயர் டூவோட லாஸ்ட் செமிஃபைனல் செமிஃபைனல் நடந்து ஸோ அது வந்து என்னவோ முடிஞ்சா யாரு அதுல வர்றாங்கிறத பொறுத்து இந்தியாவோட செகண்ட் குவாலிஃபயர் யாருன்னு தெரிஞ்சிடும் பாகிஸ்தான் குவாலிஃபயர் டூல வந்து டீம் எக்ஸ்பிளாய்ட் அப்படின்னு ஒரு டீம் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அவங்க தான் வின் பண்ணாங்க இந்த ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் குவாலிஃபயர்ல கிராஷ் லேண்டிங் ஆனியோ அப்படிங்கிற டீம் தான் மெயின் ஈவெண்ட் குவாலிஃபை ஆனாங்க அதே மாதிரி பங்களாதேஷ் குவாலிஃபயர்ல வந்து எக்ஸ்காலி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டீம் குவாலிஃபை ஆனாங்க இன்னும் எது நடக்க வேண்டியிருக்கு வைல்டு கார்டு குவாலிஃபயர் மட்டும் இன்னும் நடக்க வேண்டியது இந்தியா குவாலிஃபயர் முடிஞ்சிச்சுன்னா எல்லா குவாலிஃபயர் முடிஞ்சிச்சு அப்புறமா வைல்டு கார்டு முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா எல்லா செலக்ட் ஆன வைல்டு கார்டு முடிஞ்சிச்சுன்னா அப்புறமா எல்லா செலக்ட் ஆன டீம்ஸ் எல்லாரும் மெயின் ஈவெண்ட் ஆடுவாங்க மெயின் ஈவெண்ட்டுக்கு இப்போதைக்கு ஏழு டீம் கிட்ட இல்ல ஆறு டீம் செலக்ட் ஆயிட்டாங்க ரெண்டானா முடியல ஒன்னு இந்தியா குவாலிஃபயர் முடியல டூ முடியல வைல்டு கார்டு முடியல இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அந்த எல்லா டீமும் என்ன பண்ணுவாங்க மெயின் ஈவெண்ட்ல ஆடுவாங்க மெயின் ஈவெண்ட் எப்படி நடக்கும்னா குரூப் ஏ குரூப் பி மேட்சஸ் மாதிரி நடக்கும் அந்த குரூப் ஏல ஸ்டாண்டிங்ல இருக்கிற டாப் டீம்ஸ் என்ன ஆடுவாங்கன்னா செமிஃபைனல் ஆடுவாங்க வின்னர் ஆஃப் லைக் குரூப் ஏ டாப்ல இருக்கிறவங்களும் குரூப் பி செகண்ட்ல இருக்கிறவங்களும் ஆடுவாங்க குரூப் பி வின்னரும் குரூப் ஏவோட ரன்னரும் செமிஃபைனல் ஆடுவாங்க செமிஃபைனல் வின் பண்றவங்க வந்து கிராண்ட் ஃபைனல் ஆடுவாங்க ஸோ எல்லாமே வந்து பெஸ்ட் ஆஃப் த்ரீ மேட்சஸ் தான் கிராண்ட் ஃபைனல்ஸ் மட்டும் பெஸ்ட் ஆஃப் ஃபைவ் ஸோ இப்படிதான் நடந்துட்டு இருக்கு பிளே ஆஃப்ஸ் எப்போ தொடங்குதுன்னா இந்த மெயின் ஈவெண்ட் பிளே ஆஃப்ஸ் வந்து ஆகஸ்ட் நைன்டீன்த் வந்து தொடங்குது ஆகஸ்ட் 22nd முடிஞ்சிடும் அது முடிஞ்சுன்னா அதுக்கப்புறமா நேரா ஏசியா குவாலிஃபயர்ஸ் தான் அதை விட இப்பதான் நீ பிசி பில் பண்ணிருக்க நம்ம அடுத்த டோர்னமெண்ட்ல நம்ம இறங்குவோம் அடுத்த டோர்னமெண்ட்லயா நமக்கு ஒரு கோச் வேணுமா ரங்கன் வாத்தியா மாதிரி யாராவது நம்ம சைக்கிள் வேணும் சைக்கிள் இருக்கு ஆக்சுவலா சைக்கிள் இருக்கு கோச் மட்டும் தான் வேணும்
அடுத்து வந்து ஆக்சுவலா ஏபெக்ஸ் லெஜெண்டோட ஒரு இஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் கூட வருது. இதுலனா இந்த இஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் சைட்லாம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் காம்படிட்டிவா தான் இருக்கும். இல்ல ரேங்க்டு விளையாட போறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு, அடிச்சு நவுத்துறானுங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு மென்டாலிட்டி, நல்ல டீம் வேணும் கரெக்டா, அது அந்த மைண்ட் செட். நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டடா விளையாடலாம்னா கண்டிப்பா நிறைய ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் வின்லாம் பண்ணுனா நல்ல வின்னிங் மைண்ட் செட்லாம் வேணும், நல்ல வர்க் நிறைய. இந்த டைம் நல்ல டைம் தான் போகணும்னு நினைச்சா பர்சீவ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா பர்சீவ் பண்ற ஸ்பேஸ் தான். ஒரு வித்தியாசமான டாபிக்ல நம்ம மீட் பண்ணுவோம். ஐயோ அந்த மீம்ல வந்து அநேகமா அடுத்து கேம் வரும்னு நினைக்கிறேன். ஆர்யா சைக்கிள் ஓட்டிட்டு போற மாதிரி கேம் வரலாம் வரலாம் அந்த அளவுக்கு. ஐயோ நீங்க ஐடியாவா இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் வந்து நாம இல்ல அந்த மாதிரி இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், பேட்டன் வாங்கணும், வேற எடுத்து டப்புன்னு பண்ணிடுவாங்க. இல்லை நான் ரெண்டு மூணு மீம் ரொம்ப வேடான மீம்லாம் பார்த்தேன், லைக் டிராகன் மேலே போகிற மாதிரி என்னென்னமோ பார்த்துட்டேன். எல்லாம் இதுக்கு மேலே பண்ணுறாங்க. ஆமாம், அது வந்து ஒரு ஒரு பெரிய யூனிவர்ஸேவே ஆயிடுச்சு.